வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய மர்ம யோகி. இது வரலாற்று த்ரில்லர் நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் ஒன்று. ரத்னபுரியின் எல்லையில் இரண்டு குதிரைகள் களைப்புடன் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மேல் ஆரோகணித்திருந்த இரண்டு வாலிப வீரர்களும் தங்களின் குதிரையைப் போலவே வெகுவாக களைத்து போயிருந்தனர். அந்த வாலிப வீரர்களில் இளையவன் குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய தண்ணீர் குடுவியை எடுத்தான். எடுக்கும்பொழுதே அதன் கணம் குறைவாக இருப்பதை கைகளால் உணர்ந்தவன் அதில் நீர் குறைவாகவே இருப்பதையும் இருவரது தாகத்தையும் தணிக்க அந்த நீர் போதாது என்பதையும் உணர்ந்தவனாக, அண்ணா உனக்கு தாகம் அடிக்கிறதா என்று அருகில் இருந்தவனிடம் கேட்டான். நீர் அதிகமாக இருந்தபொழுதெல்லாம் தான் அதை குடித்துவிட்டு மீதியை தன் அண்ணனுக்கு தரும் பழக்கமுள்ள அவன் இப்பொழுது நீர் வேண்டுமா என்று கேட்பதிலிருந்து தம்பிக்கு தாகம் அதிகம் என்பதையும் தன்னை விட்டுவிட்டு நீர் அருந்த அவன் விரும்பவில்லை என்பதையும் அறிந்து கொண்ட அண்ணன், எனக்கு தேவையில்லை, நீயே முழு நீரையும் அருந்தலாம் என்று தம்பிக்கு பரிபூர்ண அனுமதியை கொடுத்தான். கட்டுமஸ்தான தேகத்தை கொண்ட இளையவன் தண்ணீர் குடுவியை முழுமையாக வாயில் கவிழ்த்தான். அதிலிருந்த சொற்ப நீரும் அவன் வாயினுள் சிறு நீர் வீழ்ச்சியாக பாய்ந்தது. தண்ணீர் குடுவியை பழையபடி தொங்கவிட்ட இளையவன், நம்மிடம் தண்ணீர் இல்லை, கையிருப்பில் உணவுமில்லை, நாம் சீக்கிரமாக அவற்றை தேடிக்கொள்ள வேண்டும் என்றான். பொறு, வழியில் தென்பட்ட பயணி ஒருவன் இந்த வழியில் ஒரு கிராமம் இருப்பதை கூறினான் அல்லவா? அந்த கிராமம் நெருங்கிவிட்டதென்று நினைக்கிறேன். அங்கே நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றான் மூத்தவன். அவனது பதிலை கேட்ட இளையவன் அமைதியாக பாதையின் இரு மறைங்களும் இருந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கத் துவங்கினான். நீண்ட தூர பயணம் காரணமாக குதிரைகளின் வாயில் நுரை தழும்பி தரையில் ஒழுகி பாதையில் தனித்த அடையாளத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. செம்மண் புழுதி குதிரைகளின் காலில் ஏறி அவற்றின் இயற்கையான நிறத்தை மாற்றி செவப்பு நிறமாக மாற்றியிருந்தன. மூத்தவன் குதிரைகளைப் போல் வெகுவாக களைத்திருந்தாலும் அவனது முகத்தில் அதை வெளிக்காட்டாத ஒரு புன்னகை இருந்தது. யாரும் எளிதில் நம்பும்படியான ஒரு வசீகரம் அவனது முகத்தில் குடிக்கொண்டிருந்தது. எதையும் ஆழமாக யோசித்து முடிவெடுப்பவன் என்பதை அவனது திருச்சினைமான கண்கள் வெளிக்காட்டின. அவனுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த இளையவனோ துடுக்கும் குறும்புதனமும் இணைந்த கலவையாக இருந்தான். எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன் போல அவனது முகம் இருந்தாலும் வருகிற வம்புகளை இரண்டில் ஒன்று பார்த்துவிட அவன் எப்பொழுதும் தயாராகவே இருந்தான். இருவரும் சாலையோரத்தில் இருந்த மரங்களையும் அவற்றிலிருந்த கனிப்பூ வகைகளையும் ரசித்தபடி மெதுவாக குதிரையில் வந்து கொண்டிருந்தனர். பாதையின் ஓரத்தில் நிறைய குதிரைகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்த மூத்தவன் கடிவாளத்தை இழுத்து பிடித்து குதிரையின் வேகத்தை இன்னமும் குறைத்தான். குதிரைகள் நின்ற இடத்திலிருந்து உள்ளே ஒரு தோப்பு இருப்பதையும் அங்கே ஒரு கும்பல் பேசிக்கொண்டு நிற்பதை இருவரும் பார்த்தனர். அண்ணா, அங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறது, என்னவென்று பார்ப்போமா என்றான் இளையவன். நானும் அதை கவனித்தேன், நாம் குதிரைகளை இங்கேயே ஏதாவது மரத்தில் கட்டி வைத்துவிட்டு உள்ளே சென்று பார்ப்போம் என்றான் மூத்தவன். இருவரும் குதிரைகளை மரத்தில் கட்டி வைத்துவிட்டு தோப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். நடக்கும்பொழுதே வேலியோரத்தில் நின்று கொண்டிருந்த குதிரைகளை பார்த்த இளையவன், இவை அரசாங்க குதிரைகள் போல் தோன்றுகின்றன, அவற்றின் முதுகில் ரத்னபுரியின் அரசாங்க சின்னங்கள் சூட்டுக்கோளால் பதியப்பட்டிருப்பதை என்னால் இங்கிருந்தே பார்க்க முடிகிறது. அப்படியானால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களிடம் நாம் எந்த வம்பு தும்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாமாக வம்பிற்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. எல்லாமே அவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளும் முறையில் தான் இருக்கிறது. சரியாக சொன்னாய். இன்று யாருடைய ராசியில் சந்திராஷ்டமம் இருக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்றான் மூத்தவன். புதிதாக இரண்டு பேர் தோப்பினுள் நுழைவதை பார்த்த மொத்த கூட்டமும் பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியானது. யார் இந்த புதியவர்கள் என்பது போல எல்லோரும் தங்களையே பார்ப்பதை உணர்ந்த இளையவன், நாங்கள் இந்த நாட்டிற்கு புதியவர்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்றான். உன் வேலையை பார்த்து கொண்டு உன் வழியே செல், இது அரசாங்கத்தின் பிரச்சினை என்றான் காவலர் தலைவன் போலிருந்தவன். அவர்களிடமே நியாயம் கேட்போம். மரத்திலிருந்து இளநீரும் பனை மட்டைகளும் காற்றடித்து தானாகவே கீழே விழுந்து கிடந்தால் அதற்கும் வரி கேட்கிறார்கள் தம்பி. இப்படி ஒரு அநியாயத்தை வேறு எங்காவது கேட்டதுண்டா என்றான் தோட்டத்தின் உரிமையாளன். இதென்ன விந்தை, இப்படி ஒரு அராஜகத்தை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லையே என்றான் மூத்தவன். எங்கள் நாட்டை
தூய்மையாக வைத்திருக்க மன்னர் போட்ட உத்தரவு அது. யார் குப்பை போட்டாலும் அதன் எடைக்கு தகுந்தபடி வரி செலுத்தியாக வேண்டும் என்பது மன்னரின் கடுமையான உத்தரவு என்றான் காவலர்களில் ஒருவன். ஐயா, அது தேவையில்லாமல் குப்பை போடுபவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கலாம். தானாகவே கீழே விழும் இயற்கை பொருட்களுக்கு அவை பொருந்தாது என்றான் இளையவன். உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு. வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களிடம் நீ நம் மன்னரின் சட்டத்தை குறை கூறி பிளக்கணம் வைத்து நம் நாட்டின் நற்பெயரை கெடுத்த குற்றத்திற்காக இந்த நிமிடத்திலிருந்து நீ தேச விரோதியாகிறாய் என்றான் காவல்படை தலைவன் தோட்டக்காரனை பார்த்து. என்ன, நான் தேச விரோதியா என்று அதிர்ச்சி அடைந்தான் தோட்ட உரிமையாளன். இளநீர் காற்றெடுத்து விழுந்ததற்கெல்லாம் கைதா, இது அநியாயம் என்றான் இளையவன். எங்கள் நாட்டு சட்டத்தை குறை கூறியதுடன் அநியாயம் என்று விமர்சனம் செய்த குற்றத்திற்காக உங்கள் இருவரையும் நான் கைது செய்ய உத்தரவிடுகிறேன் என்றான் காவல்படை தலைவன். இதற்கு மேல் நாம் வாயை திறந்து கொட்டாவி விட்டாலும் அதையும் குற்றத்தில் சேர்த்துக் கொள்வான் போலிருக்கிறதே என்றான் மூத்தவன். அதிக பிரசங்கி, திமிராகவா பேசுகிறாய் என்ற காவல்படை தலைவன் தன் கையில் சுற்றி வைத்திருந்த நீளமான சவுக்கை கீழே விட்டு ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சந்திராஷ்டிரமம் யாருக்கென்று இப்பொழுது தெளிவாக தெரிந்துவிட்டது என்றான் இளையவன். அவன் தன் நீளமான சவுக்கை சோற்று முன்பாகவே எங்கிருந்தோ வந்த ஒரு குருவால் அவன் கையில் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அனைவரும் கத்தி வந்த திசையில் பார்த்தனர். அங்கே பாதியின் நடுவே குதிரையில் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனது கையில் மற்றொரு குருவால் எரிய தயார் நிலையில் இருந்தது. கூட்டம் மொத்தமும் பார்த்திபன் என்றது. அவனை பிடியுங்கள் என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான் காவல் தலைவன். அவனை பிடிக்க நகர்ந்த வீரர்களை வழிமறித்தனர் சகோதரர்கள் இருவரும். எங்களை தாண்டி சென்றுவிட்டால் என் சொத்து முழுவதும் உனக்கே என்றான் இளையவன் வாளை விரும்பியபடி. மேன்மேலும் தவறு செய்கிறீர்கள் என்றான் காவல் அதிகாரி. அவர்களை தடுக்க வேண்டாம் நண்பர்களே, அவர்களுக்கு நான் ஒருவன் போதும் என்றான் அந்த பார்த்திபன். தன்னை நோக்கி ஓடிவந்த வீரர்களில் ஒருவனது காலை நோக்கி குருவாலை எறிந்தான் பார்த்திபன். அவன் வழித்தாளாமல் சட்டென்று நின்றதால் அவனுக்கு பின்னால் வந்த வீரர்கள் அவன் மீது மோதி விழுந்தனர். முட்டாள்கள், படுத்தபடி வானத்தை பார்த்தது போதும், எழுந்து தாக்குதல் நடத்துங்கள் என்று கத்தினான் காவல் அதிகாரி. தன்னை சூழ்ந்து கொண்ட வீரர்களை வாளால் தேக்கி நிறுத்திய பார்த்திபன் சொற்ப நேரத்திலேயே அவர்களை துரத்தி அடித்தான். காவல் அதிகாரி தட்டுத்தடுமாறி நடந்தபடி, என் கையில் காயம் ஏற்பட்டுவிட்டது, இல்லை என்றால் உன்னை பந்தாடியிருப்பேன் என்றான். அதனால் என்ன பூபதி, உன் காயம் ஆறும் வரை நான் காத்திருக்கிறேன். நானும் நீயும் அடிக்கடி சந்திப்பவர்கள்தானே, அடுத்த முறை என்னை பார்த்ததும் ஓடாமல் என்னை வால் சண்டையில் வென்று காட்டேன் பார்ப்போம் என்றான் கேலியாக. காவல் அதிகாரி தனியாக நின்ற தன் குதிரையில் ஏறியபடி, கோழைகள் என்னை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று முணுமுணுத்தான். பூபதி, அப்படியே ஓடிவிடு. உன் பைந்தாங்குழி வீரர்களை நம்பி வீர சாகசங்கள் செய்ய நினைக்காதே. இந்த முறையும் உன்னை மன்னித்து தொலைக்கிறேன். போய்விடு. இன்னொரு முறை இந்த இடத்தில் உன்னை பார்த்தால் உன் உயிர் உன்னிடம் இருக்காது என்றான் பார்த்திபன். உன்னை நான் பிறகு பார்த்துக்கொள்கிறேன். முதலில் என் காயத்தை பார்க்கிறேன். காவல் அதிகாரி அங்கிருந்து போன பின் திரும்பி பார்த்தவன், அந்நியர்களே, யார் நீங்கள் என்றான். என் பெயர் ஆதித்தன். இவர் என் அண்ணன் அருஞ்சயன். நல்லது, ரத்தனபுரிக்கு உங்களை வரவேற்கிறேன். பத்திரமாக பயணம் செய்யுங்கள் என்ற பார்த்திபன் தன் குதிரையில் சிட்டாக பறந்து மறைந்துவிட்டான். யார் இந்த ஆபத் பாந்தவன் என்றான் அருஞ்சயன். அரசனாக இருக்க வேண்டியவர் இப்படி தலைமறைவாக இருக்கிறார் என்றான் ஒருவன். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்படி ஒரு ஆசாமி இருப்பதை ரணதீரன் நம்மிடம் சொல்லவே இல்லையே என்றான் ஆதித்தன். அதுதான் எனக்கும் புரியவில்லை என்றான் அருஞ்சயன். இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அத்தியாயம் 2. சகோதரர்கள் இருவரும் பிரச்சனைக்குரிய அந்த இடத்தில் இதற்கு மேலும் இருப்பது உசிதமல்ல என்பதால் அங்கிருந்து தங்களின் குதிரைகளுடன் மெல்ல நடுவினர். களைப்படைந்திருந்த குதிரைகளை பார்த்த அருஞ்சயன், ஆதிதா, குதிரைகள் வெகுவாக களைத்திருக்கின்றன. அவற்றுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியம். இல்லையென்றால் களைப்பின் மிகுதியால் குதிரைகள் மயங்கி விழுந்துவிடவும் கூடும் என்று தன் தம்பியை எச்சரித்தான். அதை நானும் கவனித்தேன். இந்த கோமாளிகள் மட்டும் நம் வழியில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் நாமும் நம் குதிரைகளும் சற்று நேரம் இலைப்பாரியிருக்கலாம். அந்த காவல் அதிகாரியின் கெடுபிடியால் அந்த கிராம மக்கள் வேறு பயந்து போயிருக்கிறார்கள். அவர்களை மேலும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என்றுதான் நாம் கிளம்பி வந்துவிட்டோம் என்றான் ஆதித்தன். ஆமாம், யார் இந்த பார்த்திபன்? இவனை பற்றி ரணதீரன் நம்மிடம் எதுவும் சொல்லவில்லையே.
அதை பற்றி தான் நானும் யோசிக்கிறேன் அண்ணா. ஒருவேளை ஜெயசிம்மனின் ஆட்சிக்கு எதிராக இந்த பார்த்திபன் கிளம்பியிருப்பானோ என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த பெரியவர் ஜெயசிம்மனுக்கு பதிலாக இப்பொழுது அரசனாக இருக்க வேண்டியது இந்த பார்த்திபன் தான் என்று சொன்னதை நீ கவனித்தாயா? கவனித்தேன். ஆனால் அதை பற்றி முழுமையான தகவல்கள் எதையும் என்னால் அறிய முடியவில்லை. அந்த காவல் அதிகாரி பூபதியும் அவனது பரிவாரங்களும் அதற்கிடையூறாக வந்து தொலைத்து விட்டார்கள். எனக்கெனவோ இந்த பார்த்திபன் சமீப காலமாகத்தான் இந்த மாதிரி அரசுக்கு எதிரான கலகங்களில் ஈடுபட்டு வருவது போல் தோன்றுகிறது. இல்லையென்றால் இவனை பற்றி ராயரோ அல்லது ரணதீரனோ நம்மிடம் சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்தாயா? பிரம்மராயரும் ரணதீரனும் நம்மிடம் சொன்னது போலவே கொடுமையான ஆட்சியை தான் ஜெயசிம்மன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நம் கண்களாலேயே பார்த்துவிட்டோம். கீழே விழுந்த இளநீரையும் பனை மட்டைகளையும் குப்பையின் கணக்கில் சேர்த்து வரி விதிப்பதெல்லாம் கொடுமையின் உச்சம். இதுவரை நாம் எத்தனையோ எதிரிகளை சந்தித்திருக்கிறோம். அவர்கள் அனைவருமே மக்களை கசக்கி பிழிந்தவர்கள், தன் நலத்திற்காக பொதுநலத்தை மறந்தவர்கள். ஆனால் இந்த ஜெயசிம்மன் வேறு மாதிரியான எதிரியாக இருக்கிறான். தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக மதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இவனை வெல்வது மிகவும் கடினம். அதுதான் எனக்கும் சிந்தனையாக இருக்கிறது. அருகில் இருக்கும் மலைநாட்டு மன்னன் ரணதீரன் ஜெயசிம்மனை விட படைபலத்தில் வலுவானவன். அவனாலேயே ரத்னபுரியின் மீது படையெடுக்க முடியவில்லை. வரி என்ற மக்களை வாட்டி வதைக்கும் ஜெயசிம்மனின் மீது ரணதீரனுக்கு தீராத வெறுப்பு இருக்கிறது. தன் நண்பர்களான தீரனையும் வீரனையும் வஞ்சகமாக கொன்ற ஜெயசிம்மனின் மீது அவனுக்கு தீராத பகையும் இருக்கிறது. அந்த பகையை தீர்த்து கொள்ள ஜெயசிம்மனை அழித்தொழிக்க வழி தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம் ஜெயசிம்மனின் மதம் கலந்த அரசியல். அந்த கேடையும் அவனை ரணதீரனிடமிருந்து காப்பாற்றுகிறது, மக்களிடமிருந்தும் காப்பாற்றுகிறது. அந்த கேடயத்தை சுக்குநூறாக உடைக்கத்தானே நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரை இப்படி ஒரு சூழலை நாம் இருவருமே எதிர்கொண்டதில்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறது. இப்பொழுதைக்கு என்னிடம் இருக்கும் ஒரே திட்டம் முல்லை முள்ளால் எடுப்பதுதான். கடவுளின் அடிமை என்று கூறி அரசியல் செய்பவனை அவனது கடவுளை பயன்படுத்தியே வீழ்த்துவோம். அதற்கு முதலில் நீ பழையபடி இளம் துறவியாக மாறிவிட வேண்டியதுதான். அடப்பாவி, மீண்டும் எனக்கு காவி வேடமா என்றான் அயர்ச்சியுடன் அறிஞியன். அதற்கு உங்களின் முகம் வெகு பொருத்தமாக இருக்கிறது. பார்க்கும் அனைவரும் உங்களை துறவியாகவே நினைக்கும்படி உங்களின் பேச்சும் செய்கையும் இருப்பதை நானே பலமுறை வியப்புடன் பார்த்திருக்கிறேன் அண்ணா. அடிக்கடி துறவி வேடம் போட்டு கடைசியில் ஒரு நாள் நான் உண்மையாகவே துறவியாக மாறிவிடப் போகிறேன் பார். மக்கள் அவர்களைத்தான் நம்புகிறார்கள். ஆண்டவனின் தூதுவராக நினைத்து நீங்கள் சொல்வதை வேதவாக்காக நினைத்து நடக்கிறார்கள். அதுவும் சரிதான். எனக்கு இளம் துறவி வேடம் என்றால் உனக்கு? நான் வழக்கம் போல உங்களின் தலைமை சீடன். பைராகியின் மாளிகையில் நீங்கள் சில கண்கட்டு வித்தைகளை கற்றுக்கொண்டீர்களே, அதை பிரயோகிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், அவற்றை செய்தால் பாமர மக்கள் என்னை மிக எளிதாக நம்பிவிடுவார்கள். நல்ல நேரத்தில் அதை நீ ஞாபகப்படுத்தினாய். நம் நோக்கம் மக்களை ஏமாற்றுவதல்ல, மதத்தை வைத்து மக்களை ஏமாற்றும் அந்த எத்தனை ஏமாற்றுவதுதான். கவலைப்படாதே, இந்த யோகி செய்யும் சித்து வேலைகள் வெகு விரைவிலேயே அந்த ஜெயசிம்மனின் காதுகளை சென்றடையும். அவனை நம்மை அரண்மனைக்கு அழைப்பான். ஆனால் நாம் அங்கே போகக்கூடாது. அவனை நம் இடத்தை தேடி வரவைக்க வேண்டும். அவனது அரண்மனைக்கு போவது நமக்கு அனுகூலம் தானே, பிறகு ஏன் நாம் அங்கு போக மறுக்க வேண்டும்? துறவிக்கு வேந்தன் துரும்பலவா? அவன் அழைத்ததும் நாம் போனால் நம்மை இழப்பமாக நினைப்பான், நமக்கு மதிப்பிருக்காது. அதுவே வர முடியாது என்று பிகு செய்தால் அவன் நம்மை உண்மையாகவே நம்புவான். ஆஹா, இதற்குதான் என் தம்பி வேண்டும் என்பது என்று அறிஞன் ஆதித்தனின் தோளில் தட்டி கொடுத்தான். இருவரும் பேசியபடியே குதிரைகளை மெதுவாக நடத்தி சென்றனர். மெதுவாகவே சென்றதால் குதிரைகள் பாதையின் ஓரமாக இருந்த பசும் பொருட்களையும் செடி கொடிகளையும் மேய்ந்தபடி நடை போட்டன. ஆதித்தனின் கண்களில் சற்று தூரத்தில் இருந்த ஒரு சத்திரம் தென்பட்டது. அப்பாடா, அதோ அங்கே ஒரு சத்திரம் தென்படுகிறது, வாருங்கள் அங்கே சற்று இளைப்பாருவோம். நம்மை விட குதிரைகள் அதிகமாக களைத்திருக்கின்றன, அவற்றுக்குத்தான் உணவும் தண்ணீரும் ஓய்வும் தேவைப்படுகின்றன என்றான் அறிஞன். இருவரும் சத்திரத்திற்கு வெளியே இருந்த மரத்தில் குதிரைகளை கட்டிவிட்டு சத்திரத்தினுள் நுழைந்தனர். இவர்களை பார்த்ததும் வரவேற்ற சத்திரத்து நிர்வாகி, சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். சமையல் இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும். சத்திரத்தின் பின்னால் கிணறு இருக்கிறது, குளித்துவிட்டு வாருங்கள், அதற்குள் உணவு தயாராகிவிடும் என்றார். நன்றி ஐயா, எங்களுடைய குதிரைகள்
மிகவும் பசியோடு இருக்கின்றன. அவற்றிற்கும் உணவு வேண்டும். நீங்கள் உள்ளே வரும்பொழுது அதையும் நான் கவனித்தேன். கவலைப்படாதீர்கள். என்னுடைய பணியால் குதிரைகளை பராமரிப்பதில் கைத்தேர்ந்தவன். அவன் கேட்கும் தொகையை நீங்கள் முகம் சுரிக்காமல் கொடுத்தாலே போதும். அதற்கென வாயிலா பிராணிகளை நன்றாக கவனித்தால் அவரை நாங்கள் நன்றாக கவனித்து விடுகிறோம். சத்திரத்து பணியால் ஒருவன் ஊற வைத்த கொள்ளுடன் குதிரைகளை நோக்கி நடந்தான். குதிரையில் பயணிக்கும் வழிப்போக்கர்களுக்கான அத்தனை வசதிகளும் அந்த சத்திரத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட சகோதரர்கள் இருவரும் திருப்தியுடன் புன்னகைத்துக் கொண்டனர். இருவரும் சத்திரத்தின் பின்புறம் இருந்த கிணற்றில் நீர் இறைத்து திருப்தியாக நீராடிவிட்டு உடையை மாற்றிக்கொண்டனர். அந்த சாமியார் உடையை இப்பொழுதே மாற்றிக்கொள்ளட்டுமா, இல்லை வேறு இடத்தில் மாற்றிக்கொள்ளட்டுமா என்றான் அருஞ்சயன். ரத்தனபுரிக்குள் நுழையும் பொழுது நீங்கள் யோகியாக மாறினால் போதும். அதுவரை சாதாரண உடையே போதும். அப்படியா சொல்கிறாய்? பின்னாட்களில் யாராவது சத்திரங்களில் யோகி வந்தாரா என்று விசாரிக்கப் போகிறார்கள். நீங்கள்தான் கண்கட்டு வித்தைகள் தெரிந்த மர்ம யோகியாயிற்றே. நீங்கள் எப்படி நாட்டிற்குள் நுழைந்தீர்கள் என்பதே மர்மமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான மர்ம கதைகளில்தான் மக்களுக்கு ஆர்வம் அதிகம். மீதி கதையை அவர்களே புனைந்து கொள்வார்கள். அதுவும் சரிதான். சரி வா, சாப்பிடலாம். இருவரும் சத்திரத்தினுள் நுழைந்தனர். ஏற்கனவே பந்தி உபசரிப்பு நடந்து கொண்டிருந்தது. இருவரும் அதில் கலந்து கொண்டு ஆளுக்கு ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டு அமர்ந்தனர். சாப்பிட்டு முடித்ததும் சத்திரத்தின் முன்பு இருந்த திண்ணையில் இருவரும் சற்று நேரம் படுத்து இளைப்பாறினர். மெல்லிய குரட்டையுடன் கண்ணயர்ந்துவிட்ட ஆதித்தனை பார்த்து மெல்லியதாக புன்னகைத்துக் கொண்டான் அருஞ்சயன். 2 மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் பயணத்திற்கு தயாராகினர். குதிரைகளை கவனித்துக் கொண்ட பணியாளனுக்கு அவன் கேட்ட தொகைக்கு மேலே கொடுத்து அவனை குளிர்வித்தான் ஆதித்தன். அவனது வாயெல்லாம் பல்லானது. உணவிற்காக சத்திரத்து நிர்வாகியிடம் பணம் கொடுக்க ஆதித்தன் நின்றபொழுது அவர், நீங்கள் வெளியூர் வாசிகள் என்றால் உங்களுக்கு பாதி விலைதான் என்றார். குழம்பிப்போன ஆதித்தன், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அனைவரும் ஒரே மாதிரியான உணவைத்தானே உண்டும்? உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு விலை, ஐலூர் வாசிகளுக்கு ஒரு விலையா? ஆமாம், இங்கே இப்படித்தான். வெளியூர் வாசிகளுக்கு இங்கே உணவு பாதி விலைதான். இது மன்னரின் உத்தரவு. இதை உள்ளூர் வாசிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, உள்ளுக்குள் பொறுமை கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதை மன்னரிடம் கேட்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. சொல்வதற்கு மன்னியுங்கள், எங்கள் நாட்டில் வெளிநாட்டிற்குதான் சலுகைகளும் முன்னுரிமைகளும். விசித்திரமாக இருக்கிறது. மண்ணின் மைந்தர்களை புறக்கணிக்கும் ஒரு அரசை இங்குதான் பார்க்கிறேன் என்ற ஆதித்தன் அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு அருஞ்சயனுடன் அங்கிருந்து கிளம்பினான். ரத்னபுரிக்குள் இருவரும் நுழைந்தபொழுது காவலர்கள் சிலர் இருவரையும் சுற்றி வளைத்தனர். இருவரும் குதிரையிலிருந்து இறங்குங்கள். ரத்னபுரிக்குள் நுழையும் முன்பாக இருவரும் ஒருவருக்கு மரியாதை செலுத்த தவறிவிட்டீர்கள். அவருக்கு மரியாதை செய்த பின் உள்ளே போகலாம் என்றான் காவலன் ஒருவன். இருவரும் குதிரையிலிருந்து இறங்கினர். யார் அந்த ஆசாமி? நாங்கள் எதற்காக அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும்? இது இங்கே சம்பிரதாயம், மன்னரின் கட்டளையும் கூட. நீங்கள் பணிந்து மரியாதை செலுத்த வேண்டியது யார் தெரியுமா? யார்? அது ஒரு பெண். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 3. ஆதித்தனும் அருஞ்சயனும் வியப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு பெண்ணிற்கு மரியாதை செய்த பின்புதான் இந்த நாட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டுமா? இதென்ன விசித்திரமான விஷயமாக இருக்கிறது? இது விசித்திரமல்ல, எங்கள் நாட்டின் சம்பிரதாயம். இப்படி ஒரு விஷயத்தை சட்டமாக்கியவர் எங்கள் மன்னர். இதை விமர்சனம் செய்ய இங்கே யாருக்கும் உரிமையில்லை என்றான் இருவரையும் வழிமறித்த காவலன். இதற்கு மேல் பேசினால் வேறு ஏதாவது காரணத்தை கூறி நம்மீது வரி விதித்தாலும் விதிப்பார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது அப்படியே கேட்டு நடப்பதுதான் நமக்கு நல்லது என்றான் அருஞ்சயன். உன் நண்பன் மிகவும் புத்திசாலி. சூழ்நிலையை சட்டென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்கிறான். நீயும் அதை அவனிடமிருந்து கற்றுக்கொள் என்று ஆதித்தனுக்கு உபதேசம் செய்தான் காவலன். முயற்சி செய்கிறேன் ஐயா. இவர் என்னுடைய நண்பர் இல்லை, என்னுடைய உடன்பிறப்பு. நண்பராக கணித்து நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள். சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்ட காவலன் தவறாகி போன தன் கணிப்பை சமாளிக்க நினைத்தான். உன்னுடைய சகோதரனின் சமயோசிதம் உன்னிடமில்லை. ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். என் சகோதரனிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே உள்ளது. ஆமாம், நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டிய பெண்ணை எங்கே சந்திப்பது? இதோ இந்த பாதையில் சற்று தூரம் செல், உனக்கே புரியும் என்றான் காவலன். ரத்னபுரிக்கு புதிதாக வந்து சேரும் அத்தனை பேரும்
அந்த பாதையில் காவலர்கள் அனுப்பி வைப்பதை அப்பொழுதுதான் சகோதரர்கள் கண்ணுற்றனர். குதிரைகளை காவலர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இருவரும் அந்த பாதையில் நடக்க துவங்கினர். ஒரு நாட்டில் பிரவேசிக்கும் முன்பு அந்த நாட்டில் இருக்கும் ஒரு பெண்ணை சந்தித்து மரியாதை செலுத்த வேண்டுமாம். புதிராக இருக்கிறது இந்த விஷயம். இந்த நாட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களுமே விசித்திரமாகத்தான் இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு அரசியல் களத்தில் இவ்வளோ மரியாதை இருக்கிறதென்றால் அந்த பெண் யாராக இருப்பாள் என்றான் ஆதித்தன் சிந்தனையுடன். ஒருவேளை அந்த பெண் ஜெயசிம்மனின் ஆசி நாயகியாக இருப்பாளோ? அப்படி ஒரு அழகி இருந்தால் அவளை தன் அந்தபுரத்தில் வைத்தல்லவா போஷித்துக் கொண்டிருப்பான். இப்படி கடைசரக்காக கண்டவர்களின் கண்களுக்கும் விருந்தாக்க மாட்டானே. நீங்கள் கூறுவதும் சரிதான். அந்த பெண்ணை பார்த்து மரியாதை செலுத்த வேண்டுமென்று வேறு கூறுகிறார்கள். நாமோ வெறும் கையுடன் அவளை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலே அரசியல் ஆதாயம் கருதிய சந்திப்பு என்று தானே பொருள். நீங்கள் கூறுவதும் உண்மைதான். இருவரும் பேசியபடியே அந்த பாதையில் நடந்தபொழுது அவர்களின் கண்களில் அந்த கோவில் பட்டது. மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த அந்த கோவிலில் மற்ற கோவில்களைப் போல் ராஜகோபுரமோ கொடிமரமோ காணப்படவில்லை. அந்த பாதையில் வந்த அனைவரும் அந்த கோவிலில் கூட்டமாக கூடி நின்று கொண்டிருந்தனர். இருவருக்கு முன்பாக வந்த பலரும் கோவிலில் வழிபாட்டை முடித்துக்கொண்டு அந்த வழியே திரும்பி சென்று கொண்டிருந்தனர். எதிரே வந்த ஒருவனை தடுத்து நிறுத்திய ஆதித்தன் அவனிடம், காவலர்கள் இங்கே ஒரு பெண்ணிற்கு மரியாதை செலுத்த சொன்னார்களே, அந்த பெண் யார் என்றான். ஆதித்தனின் கேள்விக்கு வாய்விட்டு சிரித்த அவன், தம்பி, நீங்கள் சந்திக்க வந்த பெண் உயிருள்ள பெண் அல்ல. என்றோ இறந்து தெய்வமாகிவிட்டவள். இந்த கோவிலில் இருக்கும் நீலி தேவிதான் அந்த பெண். தாங்கள் சந்திக்க வந்த பெண் ஒரு தெய்வம் என்று தெரிந்ததும் சகோதரர்கள் இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். இந்த பெண் எப்படி இருந்தால், எதற்காக இவளை இப்படி தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவன் சுற்றுமுற்று பார்த்துவிட்டு, அதை பற்றி என்னிடம் எதையும் கேட்காதீர்கள். நான் வீணாக சிறையில் என் வாழ்நாட்களை கழிக்க விரும்பவில்லை என்றபடி பதறத்துடன் நகர்ந்து சென்றான். இருவரும் இனி இதை பற்றி யாரிடம் கேட்டாலும் பதில் வராது என்று உணர்ந்து கொண்டனர். என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நிலையில் இருக்கும் நாட்டில் யாரும் தங்களின் சந்தேகத்திற்கு விடையளிக்க மாட்டார்கள் என்று உணர்ந்து கொண்ட இருவரும் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். உள்ளே பூசி நடக்க துவங்கியிருந்தது. ஆதித்தன் உள்ளே இருக்கும் சாமி விக்கிரகத்தை எட்டி பார்த்தான். அங்கே வழக்கமான சாமிகளின் சிற்பம் இல்லாமல் ஒரு அழகிய பெண்ணின் சிற்பம் இருப்பதையும் அந்த சிற்பத்தின் வயிறு லேசாக மேடிட்டிருப்பதையும் கவனித்தான். சிற்பமாகவே அழகாக காட்சியளிக்கும் இந்த பெண் உயிரோடு இருக்கும்பொழுது பிரமாதமான அழகியாகத்தான் இருந்திருப்பாள் என்று நினைத்து கொண்டான் ஆதித்தன். அதே நேரம் அந்த பெண் யாராக இருப்பாள் என்ற குறுகுறுப்பும் அவனது மனதில் எழுந்தது. இங்கே யாரிடம் அதை பற்றி கேட்டாலும் பதில் கிடைக்காது என்பதால் அமைதியாக நின்று நடப்பதை கவனித்தான். மற்ற கோவில்களில் நடப்பது போலத்தான் பூஜை புனஸ்காரங்கள் என்று வழக்கமான நடைமுறைகள் நடந்து முடிந்தன. அந்த கோவில் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கவில்லை. ஏதோ ஒரு சிறு தெய்வ வழிபாட்டு கோவில் போலவே அதன் நடைமுறைகள் இருந்தன. சகோதரர்கள் இருவரும் வழிபாட்டை முடித்துவிட்டு வந்த வழியாகவே வெளியேறினர். காவலர்களிடம் இருந்த குதிரையை வாங்கி கொண்டவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சற்று தூரம் பயணித்த பின்பு தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட ஆதித்தன், அண்ணா, நீங்கள் மாறுவேடம் புனிய இதுவே நல்ல சந்தர்ப்பம். இங்கேயே உருமாறிக்கொள்ளுங்கள் என்றான். மரங்கள் அடர்ந்த புதர் பகுதிக்கு குதிரையை நடத்தி சென்ற அறிஞயன் குதிரையிலிருந்த தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு மறைவிற்கு போனான். பையிலிருந்த காவி துணியை கட்டி கொண்டவன் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டியை அணிந்து நெற்றியில் திருநீரும் குங்குமமும் பூசி முழு துறவியாக வெளியே வந்தான். காத்து கொண்டிருந்த ஆதித்தனை குதிரையுடன் நெருங்கியவன், சிஷ்யா, குருவின் தோற்றம் எப்படி இருக்கிறது? வெகு பொருத்தமாக இருக்கிறதா? இல்லை, குறைகள் ஏதாவது இருக்கிறதா? குறைகள் இருந்தால் சொல், கலைந்து விடுவோம் என்றான். ஆஹா, நிஜத்துறவி தோற்றாம் போங்க, சிவகடாட்சம் அப்படியே உங்களுக்கு வாய்த்திருக்கிறது என்றான் ஆதித்தன். பிறகென்ன, இங்கிருந்து கிளம்பி நல்ல கோவில் ஒன்றை பார்த்து உட்கார்ந்து விட வேண்டியதுதான். நாளையிலிருந்து ஞான திருஷ்டியால் நாட்டு மக்களுக்கு குறி சொல்ல நல்ல யோகி ஒருவர் கிடைத்துவிட்டார். முதலில் மக்கள் நம்மை பற்றி பரபரப்பாக பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் ஜெய்சிம்மன் நம்மை பார்க்க ஆசைப்படுவான். அதற்கு என்ன செய்யலாம் என்று நீயே கூறேன். அதற்கு எளிதான வழி ஒன்று இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரிந்த களவுதான் இதற்கு உதவப்போகிறது. களவா? சிஷ்யா, பூர்வாசிரம தொழிலை எல்லாம் நீ மறந்துவிடு. இப்பொழுது நான் முற்றும் துறந்த முனிவர். நீ என் பாதங்களை சரணடைந்து
அந்த ஈசனை காண முயலும். அது சரி குருவே, மக்கள் நம்மை நம்ப வேண்டுமென்றால் குழி தோண்டி புதைத்த நம் பூர்வாசிரம தொழிலை குழியிலிருந்து உயிர்ப்பிக்க வேண்டியது. கலவும் கற்றுமற என்று முதியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உன் திட்டத்தை விளக்கமாக கூறு, பிறகு என் கருத்தை நான் சொல்கிறேன். சுவாமி, நம்முடைய பழைய தொழிலான களவுதான் உங்களை சக்தி வாய்ந்த சமயராக மாற்றப்போகிறது. உங்கள் சிஷ்யனான நான் அங்காடி தெருவுக்கு வரும் வணிகர்களிடமிருக்கும் சிறு சிறு பொருட்களை திருடப்போகிறேன். திருடும் பொருட்களை குறிப்பிட்ட இடத்தில் மறைத்து வைக்கப் போகிறேன். அந்த இடத்தை நான் உங்களிடம் கூறுவேன். எனக்கு புரிந்துவிட்டது. என்னுடைய ஞான திருஷ்டியால் காணாம போனவர்களின் பொருட்களை நான் கண்டுபிடித்து கொடுப்பேன். பிறகு மக்கள் என்னை நம்புவார்கள், என் புகழை பாடுவார்கள். அந்த புகழ்பாடும் ஓசை ஜெயசிம்மனின் காதுகளில் விழும். பிறகு அரண்மனை வாசல் நமக்காக திறக்கும். பலே பலே, நல்ல திட்டம்தான். இதற்கு மூலக்காரணம் நம்முடைய பழைய தொழில்தான் சுவாமி. அதை நீ மேற்கொள்ள எனக்கு மறுப்பில்லை. பொய்மையும் வாய்மை இடத்து என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது பொய்மைக்கு சாமி, இது திருட்டு. சிஷ்யா, குருவை மிஞ்சிய சிஷ்யனாக மாற நினைக்காதே. குரு சொல்வதை அப்படியே நம்பி செயலாற்று. பரந்தாமனின் காலடிகள் உனக்காக இறங்கி வரும். மன்னித்து விடுங்கள் குருவே, நீங்கள் சொல்வதை இனி அப்படியே கேட்பேன், அதன்படியே நடப்பேன். வீண் ஆய்வுகள் செய்து உங்களை எதிர்த்து பேசி உங்கள் கோபத்துக்கு ஆளாக மாட்டேன் என்றான் ஆதித்தன் கேலி சிரிப்புடன். நல்லது, அடக்கம் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று கண்ணடித்து சிரித்தான் அரஞ்சயன். குருவும் சிஷ்யனும் நகரத்தினுள் பிரவேசித்தனர். இருவரும் கண்ணில் ஏதாவது கோவில்கள் தென்படுகிறதா என்று பார்த்தபடி குதிரைகளை மெதுவாக நடத்தி சென்றனர். மக்களில் சிலர் மட்டும் காவி உடை தரித்த அரஞ்சயனை வினோதமாக பார்த்துவிட்டு அவரவர் வேலையில் ஆழ்ந்தனர். இங்கே கூட்டம் அதிகமாக உள்ள கோவில் எதுவென்று விசாரிப்போம், அங்கே இருந்துதான் நம் புகழ் வேகமாக பரவும் என்றான் ஆதித்தன். வழியில் தென்பட்ட ஒருவரை தடுத்து நிறுத்திய ஆதித்தன், இந்த நகரத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் எது தம்பி என்றான். எதற்காக கேட்கிறீர்கள்? நாங்கள் வடநாட்டிலிருந்து வரும் சாதுக்கள், கடவுளை வழிபடுவதற்காக கேட்கிறோம். இந்த நகரத்தில் புகழ்பெற்ற கோவில் சுந்தரேஸ்வரர் கோவில், அது அங்காடி தெருவிற்கு அருகில் இருக்கிறது. மிகவும் நன்றி தம்பி என்றான் ஆதித்தன். இங்கே வா குழந்தாய் என்று வழி சொன்னவனை அழைத்த அறிஞயன் காற்றில் வலது கையை ஒரு சுற்று சுற்றினான். அடுத்த நொடி அவனது வெற்று கையிலிருந்து மனம் வீசும் திருநீர் கொட்ட ஆரம்பித்தது. ஆதித்தனும் வழிகாட்டிய சிறுவனும் திகைத்து போய் நின்றனர். அறிஞயனின் முகத்தில் மந்தகாச புன்னகை ஒன்று தோன்றியது. அத்தியாயம் 4. காற்றில் கைகளை அசித்து திடீரென அறிஞயன் திருநீரை வரவழைத்து கொடுத்ததை பார்த்த ஆதித்தனும் சிறுவனும் அதிசயித்து போயினர். சிறுவன் பயபக்தியுடன் அறிஞயனை வணங்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஆஹா, இதென்ன அதிசயம்! வெறும் கையில் விபூதி வரவழைப்பது என்று சிரித்தான் ஆதித்தன். எல்லாம் நம் நண்பன் பைராகியிடம் கற்றுக்கொண்ட வித்தைகள்தான். விபூதியை அரிசி கஞ்சியில் உருட்டி உரண்டையாக்கி கட்டை விரல் நகத்தின் அடியில் ஒழித்து வைத்து கொண்டால் யார் வேண்டுமானாலும் வெறும் கையில் விபூதியை வரவழைக்கலாமே என்றான் அறிஞயன் சிரித்தபடி. ஆன்மீகத்திற்கு மக்களின் அறியாமைதான் முதலீடு போலிருக்கிறதே. நம் நல்ல காரியம் ஒன்றிற்காக இந்த மாதிரி பித்தலாட்டங்களையும் தகுடு தத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதை சுயநலவாதிகள் பயன்படுத்தினால் என்னவாவது? மக்கள் ஏமாந்து போவார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றும் நபர் உல்லாச வாழ்க்கை வாழ்வான். மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு ஏற்படாத வரை இந்த மாதிரியான ஆசாமிகளுக்கு கொண்டாட்டம்தான் என்றான் அறிஞயன். சரி, நான் சுந்தரேஸ்வரர் கோவிலில் எனக்கென்று ஒரு இடத்தை தேடிப்பிடுகிறேன். நீ என்ன செய்ய போகிறாய்? நான் அங்காடி தெருவில் என் கைவரிசையை காட்டிவிட்டு பிறகு வந்து உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் என்ற ஆதித்தன் அங்கிருந்து கிளம்பினான். பார்த்து கவனம் என்ற அறிஞயன் தன் சகோதரனை பிரிந்தான். மாட்டிக்கொள்ளும்படி திருடுபவன் திருடனே அல்ல, மாட்டிக்கொள்ளாமல் திருடுவதில்தான் ஒரு கல்வனின் சாமர்த்தியம் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டபடி நடந்தான் ஆதித்தன். வழியில் தென்பட்டவர்களிடம் வழியை விசாரித்தவனாக அங்காடி தெருவிற்கு வந்து சேர்ந்தான் ஆதித்தன். பகலில் செயல்படும் இதே அங்காடிகள் இரவிலும் செயல்படும். அப்பொழுது அவற்றின் பெயர் அல் அங்காடிகள். அல்லும் பகலும் என்றால் இரவும் பகலும் என்றளவா அர்த்தம்? ஏதேதோ யோசித்தபடி கடைத்தெருவில் நடந்து கொண்டிருந்தான் ஆதித்தன். தாங்கள் விற்கும் பொருளின் பெயரையும் விலையையும் கூவி விற்கும் வணிகர்கள், சரக்கை பாருங்கள் என்று கையை பிடித்து இழுக்கும் வியாபாரிகள், இவர்களிடமெல்லாம் ஆசுக்காக மாட்டிக்கொள்ளாமல்
விரைந்து கொண்டிருந்தான் ஆதித்தன். மக்களின் நடமாட்டத்தால் நெருக்கடிக்கு உள்ளான கடைத்தெருவில் தான் குதிரையுடன் செல்வது உசிதமல்ல என்று நினைத்த ஆதித்தன் குதிரையை பாதுகாப்பான ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க விரும்பினான். சற்று தொலைவில் இருந்த குதிரை கொட்டடி ஒன்றில் குதிரையை சொற்பத்தொகை ஒன்றை கொடுத்து குதிரையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கடை வீதிக்குள் நுழைந்தான். காய்கறியிலிருந்து கல்யாணத்திற்கு வாங்கும் தங்கம் வரை எல்லாமும் தனித்தனி வீதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஆதித்தன் தன் கைவரிசையை எங்கிருந்து துவக்குவது என்று யோசித்தான். காய்கறி கடை போன்ற சாதாரண கடைகளுக்கு வருபவர்கள் சொற்பமான பணத்தை மட்டுமே கொண்டு வருவார்கள். அவை பறிப்போனாலும் அந்த சொற்ப பணத்திற்காக காவல் அதிகாரிகளிடம் போய் நிற்பதா என்று நினைத்து அலட்சியமாக விட்டுவிடுவார்கள். ஆனால் நகைக்கடைக்கு வருபவர்கள் தங்கமோ வைரமோ வாங்க அதிகமான பொருளை கொண்டு வருவார்கள். அவர்கள் நகைகளை வாங்குவது வீட்டில் நடக்கும் கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்காக இருக்கலாம். இல்லை, தங்கள் நீண்ட நாள் சேமிப்பை தங்கமாக மாற்ற விரும்பலாம். அவர்களின் பெரும் தொகையோ தங்கமோ காணாமல் போனால் அவர்களால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் திருட்டு போனதை பற்றி காவல் அதிகாரிகளிடம் கண்டிப்பாக புகார் தெரிவிப்பார்கள். அதைவிடவும் நகைக்கடை முதலாளிகள் தங்கள் தெருவில் திருட்டு நடந்தால் தங்களின் வியாபாரம் கெடும், கடையின் ராசியை பற்றி வாடிக்கையாளர்கள் தவறான அபிப்பிராயத்திற்கு வந்துவிடுவார்கள் என்பதால் திருட்டை பற்றி கண்டிப்பாக புகார் கொடுப்பார்கள் என்பது ஆதித்தனின் கணிப்பு. கூட்டம் மிகுந்த நகைக்கடை வீதி ஆதித்தன் கைவரிசை காட்ட தோதாக அமைந்துவிட்டது. கூட்டத்தில் அங்கே எங்கே இடிப்பது போலவும் உதவி செய்பவன் போலவும் நடித்து ஆதித்தன் தன்னுடைய கைவரிசையை காட்டிவிட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு மடி நிறைய பொருள் சேர்ந்ததும் போதும் என்ற மனதுடன் ஆதித்தன் அங்கிருந்து கிளம்பினான். இருப்பவர்களிடம் திருடி இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் தான் இன்று இல்லாதவர்களிடமே கைவரிசையை காட்டிவிட்டதற்காக அவனது மனம் வருந்தியது. ஆனால் வேறு வழியில்லை. இந்த எளியவர்கள்தான் யோகியின் புகழை பரப்பப்போகிறார்கள் என்று தன் மனதை அவனே சமாதானம் செய்து கொண்டான். அவன் தன் குதிரையை மீட்டுக்கொண்டு சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தபொழுது அறிஞ்சயன் கோவிலுக்கு பின்புறம் இருந்த மண்டபம் ஒன்றில் இடம் பிடித்திருந்தான். மண்டபத்தின் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தவன் ஆதித்தனின் காலடி ஓசையை கேட்டதும் எழுந்து உட்கார்ந்தான். ஆதித்தனை பார்த்ததும், என்ன சிஷ்யா, போன காரியம் ஜெயம்தானே என்றான். அப்பொழுது அவனது உதடுகளில் ஒரு விஷம புன்னகை மலர்ந்தது. பூர்ண ஜெயம் குருவே, இனி திருடிய ஆவணங்களை ஒழித்து வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதை பிறகு செய்து கொள்ளலாம். இந்த கோவிலுக்கு வரும் வழியில் நான் ஒரு தகவலை கேட்டேன். அதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றிவிட்டது. அப்படி என்ன தகவலை கேட்டீர்கள் குருவே? சொல்கிறேன் கேள். இந்த நாட்டின் மன்னன் யார்? ஜெயசிம்மன். அதுதான் இல்லை, இந்த நாட்டின் மன்னன் இந்த கோவிலில் வீட்டிற்கும் சுந்தரேஸ்வரர் தானாம். அவருக்கு தான் கிரீடம் சுட்டி செங்கோல் கொடுத்து அரசனாக முடிசூட்டியிருக்கிறான் நம்முடைய இனிய எதிரி ஜெயசிம்மன். கடவுளின் அடிமையாக தாசனாக இருந்து நாட்டை ஆள்கிறானாம். கடவுளின் ஏகபோக பிரதிநிதி நான் என்கிறான் ஜெயசிம்மன். இதைத்தான் ராயரும் ரணதீரனும் நம்மிடம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லும்பொழுது எனக்கு அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. இப்பொழுது அது விஸ்வரூபம் எடுத்து தெரிகிறது. எளிதான ஒரு காரியத்தை வெகு சிக்கலாக்கிவிட்டது போல் தோன்றுகிறது. ஆமாம், கடவுளின் பெயரால் அவன் ஆட்சி நடத்துவதால் அவனை எதிர்ப்பது கடவுளை எதிர்ப்பது போல். தன் நண்பர்களை கொன்று அரசாட்சியை கைப்பற்றிய ஜெயசிம்மனின் மீது படையெடுக்காமல் ரணதீரன் கையேறு நிலையில் வெடிக்கை பார்க்க காரணமும் இதுதான். ஜெயசிம்மனின் வரி கொடுமையால் அல்லல்பட்டாலும் பொதுமக்கள் அவனுக்கு எதிராக புரட்சி செய்யாமல் சகித்து கொண்டு வாழ காரணம் ஜெயசிம்மன் சுந்தரேஸ்வரரின் பிரதிநிதி என்பதால்தான். நாம் சந்தித்த எதிரிகளில் இவன் பயங்கர புத்திசாலியாக இருக்கிறான். கடவுளின் பெயரால் தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்கிறான். தன் ஆட்சி மீது அதிருப்தி அடைந்த மக்களிடமிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்கிறான். இப்படி கடவுளையே கவசமாக அணிந்திருப்பவனை நாம் எப்படி வெல்வது? இவனுடன் யுத்தம் செய்வது கடவுளோடு யுத்தம் செய்வதற்கு சமம். ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். இவனை வெல்வது நமக்கு கடினமாகத்தான் இருக்கப் போகிறது. ஆனால் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை கடவுள் உருவாக்குவதில்லை. இங்கு பிரச்சனையே கடவுள் தானப்பா. அந்த ஒரு குறுக்கீடு மட்டும் இல்லாதிருந்தால் நம் வேலை எளிதாக முடிந்திருக்கும். இப்பொழுது ஜெயசிம்மனின் கை ஓங்கி இருக்கிறது. அந்த கையை கீழிறக்கத்தான் நாம் இருவரும் யோசிக்க வேண்டும். யோசிப்போம். அது சரி, பொருளை இழந்தவர்களில் ஒருவன் கூடவா கோவிலுக்கு முறையிட வரவில்லை? திருடியவன் நாசமாக போக வேண்டும் என்று புழுதி வாரி தூற்றி சாபம் கொடுக்கவாவது பொருளை இழந்தவர்களில் யாராவது இங்கே வரவேண்டுமே என்ற அறிஞ்சயன்
வருவார்கள், காத்திருப்போம். ஆமா, அந்த நீலிதேவி கோவிலை பற்றி யாரிடமாவது விசாரித்தாயா? நான் அதை பற்றி கேள்வி கேட்டாலே யாரும் வாய் திறக்க மறுக்கிறார்கள். இல்லை அண்ணா, நான் யாரிடமும் விசாரிக்கவில்லை. கடை வீதியில் யாரிடமும் கேட்க முடியவில்லை. என் கைகளுக்கும் கண்களுக்கும் ஓயாது வேலை கொடுத்ததால் வாயிற்கு வேலை கொடுக்க மறந்துவிட்டேன் என்றான் ஆதித்தன். அந்த கோவிலில் உள்ள பெண்ணின் சிலைக்கும் ஜெயசிம்மனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் தெரிகிறது. இங்குள்ள மக்களுக்கு அது தெரியும், ஆனால் வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்றான் அறிஞ்சயன் ஆழ்ந்த யோசனையுடன். இந்த நாட்டில் எல்லா மக்களும் இந்த கடவுளை நம்புகிறார்கள். அதனால் அந்த கடவுளின் பிரதிநிதியான ஜெயசிம்மனை எதிர்க்க அஞ்சுகிறார்கள். எல்லா மக்களும் கடவுளை நம்புகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஜெயசிம்மனை எதிர்க்க அஞ்சுகிறார்கள் என்பதை நான் ஏற்க மாட்டேன். கடவுளின் பிரதிநிதியான ஜெயசிம்மனை எதிர்க்க இந்த நாட்டில் யார் இருக்கிறார்கள்? நாம் இருவரை தவிர? ஏன் இல்லை, மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறான். அது? அவன் பெயர் பார்த்திபன் என்றான் ஆதித்தன். எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிறாயா என்று புன்னகைத்தான் அறிஞயன். அத்தியாயம் 5. ஆதித்தன் பார்த்திபனின் பெயரை குறிப்பிட்டதும் அறிஞயன் புன்னகைத்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்கிறாய், ஆனால் நம் நண்பனை நாம் எங்கே சென்று தேடுவது? அவன் எங்கே இருக்கிறான் என்று நமக்கு மட்டுமல்ல இங்கே யாருக்கும் தெரியாத போலிருக்கிறதே என்றான் அறிஞயன். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. அநீதி நடக்கும் இடத்தில் மிக சரியாக அவன் வந்து சேர்கிறான் என்றால் அவனுக்கு தகவல் கொடுக்கவும் ஆட்கள் இருக்க வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். அப்படி அவனுக்கு தகவல் கொடுக்கும் ஆட்கள் இருந்தால் விரைவில் திக்கெட்டும் பரவப்போகும் இந்த யோகியின் கீர்த்தியை கேட்டு விரைவிலேயே அவன் நம்மை சந்திக்க இங்கு வந்து சேர்வான். அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். அது சரி, யார் இந்த பார்த்திபன் என்று விசாரித்தாயா? இன்னும் அவனை பற்றி நான் விசாரிக்கவே இல்லை. எனக்கெனவோ அவன் ஜெயசிம்மனின் காட்டாட்சியை எதிர்த்து புரட்சி செய்பவன் போல் தோன்றுகிறது. எல்லா புரட்சி தலைவர்களுக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஜெயசிம்மன் இந்த பார்த்திபனை என்ன செய்து பகைத்து கொண்டானோ தெரியவில்லையே. இப்பொழுதுதான் நாம் ரத்னபுரிக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம் பார்வைக்கு துண்டு துண்டாகத்தான் சித்திரம் ஒன்று காண கிடைக்கிறது. விரைவிலேயே முழு சித்திரமும் நமக்கு காண கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றான் ஆதித்தன். சரி, அதை நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நீ திருடி வந்த பொருட்களை பதுக்கிவிட்டு வா, கவனமாக இரு என்று விடை கொடுத்து தம்பியை அனுப்பி வைத்தான் அறிஞயன். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த ஆதித்தன் தான் களவு செய்த பொருட்களையும் அவற்றை ஒழித்து வைத்த இடங்களையும் அண்ணனிடம் ஒப்புவித்தான். அதை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டான் அறிஞயன். சற்று நேரத்தில் பொருளை இழந்தவர்களில் ஒருவன் கண்ணில் கண்ணீருடன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். கடவுளே, உனக்கு கண்ணில்லையா? போயும் போயும் ஒரு ஏழையிடமா உன் திருவிளையாடலை காட்ட வேண்டும். நான் சிறுகு சிறுக சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த படத்தில் இன்று கொஞ்சம் தங்கமாகினேன். அது என் வாழ்நாள் சேமிப்பு. அது எந்த பாவியோ என்னிடமிருந்து திருடி சென்று விட்டான். அவனை நீதான் கடவுளை தண்டிக்க வேண்டும். என் தங்கத்தை திருடியவன் நன்றாகவே இருக்க மாட்டான். அவனது சத்தத்தை கேட்டு அவனை சுற்றி சிறியதாக ஒரு கூட்டம் கூடியது. இதுதான் தலையை நுழைக்க சரியான நேரம் என்று உணர்ந்த ஆதித்தன், அண்ணா, சங்கீதம் கேட்க ஆரம்பித்து விட்டது, நான் போய் வரவா என்றான். இனி என்னை அண்ணா என்று அழைக்காதே, குருவே என்று கூப்பிடு. நான் நிஷ்டையில் ஆழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான் அறிஞயன். ஆதித்தன் மெல்ல நடந்து அழுது கொண்டிருப்பவனை நெருங்கினான். அவனது தோளில் கை வைத்தவன் ஆதரவாக, என்ன நடந்தது ஐயா என்றான். நான் படாத பாடுபட்டு சம்பாதித்து வைத்திருந்த என் தங்கம் களவு போய்விட்டது ஐயா. உங்களிடம் களவாடியது யார் என்று தெரியுமா? தெரியவில்லை ஐயா. அவன் மட்டும் என் கையில் சிக்கினால் அவன் கதி அதோ கதிதான். கவலைப்படாதீர்கள். காவலர் தலைவனிடம் தங்கம் களவு போனதை தெரிவித்து விட்டீர்களா? இன்னும் இல்லை. காவலரிடம் சொல்லி பயனில்லை என்பதால் தான் நாட்டை ஆள்பவரிடம் முறையிட வந்திருக்கிறேன். உமக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. இதோ கோவிலின் பின்புறம் ஒரு வடநாட்டிலிருந்து வந்த ஒரு யோகி இருக்கிறார். அவரின் பிரதான சீடன் நான். அவர் அஷ்டமா சித்திகளில் வல்லவர். இரும்பை தங்கமாக்கும் ரசவாதம் அறிந்தவர். இருக்கட்டும் ஐயா, அவரிடம் திருடு போன என் தங்கம் கிடைக்குமா? திருட்டு போனது எவ்வளவு? 1 சவரன். ஓ, யோகி மட்டும் மனம் வைத்தால் அதற்கு மேலும் கூட கொடுக்கக்கூடும். வா, அவரிடம் சென்று முறையிடலாம் என்றான் ஆதித்தன்.
எனக்கு சாமியாரின் மீது துளியும் நம்பிக்கையில்லை. இருந்தாலும் உனக்காக, உன்னுடைய வற்புறுத்தலுக்காக வருகிறேன். ஒரு சிறு கூட்டம் ஆதித்தனை பின்தொடர்ந்தது. கண்களை மூடி நிஷ்டையிலிருந்த யோகியின் காதுகளில் ஆதித்தன் சுவாமி என்றான். கோபத்துடன் கண்களை திறந்த யோகி, யார் என் நிஷ்டியை கலைத்தது என்றான். நான் தான் சுவாமி, தயக்கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்றான் ஆதித்தன் பணிவுடன். நீயா? ஈசனுடன் நான் அளவலாவிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக எங்கள் இருவரையும் இடையூறு செய்தாய்? இப்பொழுது ஈசனுடன் நான் பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆமாம் மூடனே, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஈசனின் நடியவர் ஒருவருக்கு ஒரு சோதனை, அதனால்தான் இடையூறு ஏற்படுத்த வேண்டியதாகிவிட்டது. ஈசனின் நடியவர்களுக்கு சோதனையா? என்னவென்று கூறு, உடனே தீர்த்து வைக்கிறேன். நீயே சொல் நண்பா உன் பிரச்சனையை என்று களவு கொடுத்தவனை முன்னால் தள்ளினான் ஆதித்தன். அவன் தன்னுடைய தங்க ஆபரணம் திருட்டுப்போன கதையை விஸ்தாரமாக மீண்டும் யோகியிடம் கூறத் தொடங்கினான். அனைத்தையும் கேட்ட யோகி, கவலைப்படாத மகனே, ஈசனிடம் பேசி வெகு விரைவிலேயே உன்னுடைய தங்க ஆபரணத்தை உன்னிடம் மீட்டுக் கொடுக்கிறேன். அதுவரை அமைதியாக இரு என்ற யோகி மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டு நிஷ்டையில் ஆழ்ந்தான். அவன் மனதில் ஆதித்தன் சொன்னவையெல்லாம் மனப்பாடமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு குழப்பம் நடந்துவிட்டிருந்தது. ஆதித்தன் இரண்டு சவரன் ஆபரணம் ஒன்றையும் ஒரு சவரன் ஆபரணம் ஒன்றையும் திருடி வந்திருந்தான். துரதிர்ஷ்டவசமாக இரண்டும் ஒரே அணிகலனாக இருந்துவிட்டதால் அறிஞ்சியன் குழம்பி போனான். இரண்டில் எது வந்திருப்பவனுடையது என்று தெரியாமல் விழித்தவன் அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டால் தன் தீர்க்க தரிசனத்தின் மீது யாருக்காவது சந்தேகம் வந்துவிடும் என்பதால் அவனே இதுதான் அந்த ஆபரணம் என்று தப்பான ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்திருந்தான். வந்திருந்தவன் தொலைத்ததோ ஒரு சவரன், அறிஞ்சன் நினைத்தது இரண்டு சவரன். ஒரு முடிவுக்கு வந்தவனாக கண்களை திறந்த அறிஞ்சன், உன்னுடைய ஆபரணம் எங்கிருக்கிறது என்று ஈசன் எனக்கு சொல்லிவிட்டான் என்றான் மந்தகாச புன்னகையுடன். அழுது சிவந்த கண்களுடன் இருந்தவன், என் பொருள் எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் சுவாமி என்று அறிஞ்சனின் காலில் விழுந்து கதறினான். கவலைப்படாத மகனே, உன் ஆபரணத்தை திருடிய அந்த கல்வன் அதை கோவில் குளக்கரை ஓரத்தில் இருக்கும் நான்கு மரங்களில் மூன்றாவது மரத்தின் அடியில் ஒளித்து வைத்திருக்கிறான். அதை போய் எடுத்துக்கொள். மிகவும் நன்றி சுவாமி. எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி, இடமிருந்து மூன்றாவது மரமா இல்லை வலமிருந்து மூன்றாவது மரமா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது சாமி. நீங்கள் அதை தெளிவுபடுத்தலாமே. எதிர்பாராத இந்த கேள்வியால் திருத்திருவென விழுத்த அறிஞன் ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டான். ஆதித்தனோ இதென்ன எதிர்பாராத இடையூறு என்று திகைத்து நின்றான். தன்னை ஒரு வழியாக சமாளித்து கொண்ட அறிஞன், மகனே, உனக்கிருக்கும் அதே சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் அடிக்கடி ஈசனை தொந்தரவு செய்ய முடியாது. நீ என்ன செய்கிறாய் என்றால் இரண்டு இடங்களிலும் தேடி பார்க்கிறாய். கண்டிப்பாக இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னுடைய ஆபரணம் கிடைக்கலாம் என்று என் மனம் சொல்கிறது என்றான். மிகவும் நன்றி சுவாமி, நீங்கள் சொன்ன இடத்தில் நான் தேடி பார்க்கிறேன். கட்டாயமாக நீ தேடுவது கிடைக்கும். இப்பொழுது ஆபரணத்தை தேடும் நீ அதே ஆர்வத்தை ஈசனை தேடுவதிலும் காட்டலாமே. ஈசனோடு பேசத்தான் நீங்கள் இருக்கின்றீர்களே சுவாமி என்றவன் சிறு கும்பலுடன் அறிஞன் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகர்ந்தான். தேங்கி நின்ற சிலரும் அறிஞன் கண்களை மூடிக்கொண்டதால் தொந்தரவு செய்ய விரும்பாமல் பயத்துடன் அங்கிருந்து கலைந்தனர். சுற்றிலும் யாருமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு விட்ட ஆதித்தன், குருவே, நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்றான். என் நினைவாற்றலில் ஏற்பட்ட சிறு பிழை அது சிஷ்யா. அவன் தொலைத்ததை விட கூடுதலாகவே அவனுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனந்த அதிர்ச்சியில் அவன் நனையப் போகிறான். நடந்த தவறை நாம் என்ன சொல்லி சமாளிப்பது? வேறு என்ன சொல்வது? ஈசனின் கிருபை என்று சொல்லித்தான் சமாளிக்க வேண்டும். நகை கூடுதலாக கிடைத்த மகிழ்ச்சியில் அவனுக்கு தலைகால் புரியாது. அதனால் அவன் ஊருக்குள் நம் புகழை மிக வேகமாக பரப்புவான். அதுவும் நமக்கு நன்மைதானே. நம் வேலை இன்னமும் எளிதாகிவிடும். அடுத்து வருபவன் இரண்டு சவரனை தொலைத்துவிட்டு ஒரு சவரனுள்ள ஆபரணத்தை கண்டடைந்தால் என்ன நினைப்பான்? வந்தவரை லாபம் என்று நினைப்பான். எல்லாம் ஈசனின் திருவிளையாடல் என்றான் அறிஞன். எதிர்பாராமல் நடந்த இந்த குழப்பத்தில் அவன் நொந்து போயிருந்தான். என்னை மன்னித்துவிடு ஆதிதா, நான் ஞாபக மறதியால் கொஞ்சம் சொதப்பி விட்டேன் என்றான் அறிஞன் மன்னிப்பு கேட்கும் துணியில். சரி, விடுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்றான் ஆதித்தன். அதே நேரம் ஒரு குதிரை மண்டபத்திற்கு எதிரே வந்து நின்றது.
அதிலிருந்து குதித்து இறங்கினான் பூபதி. அவனது வலது கையில் பார்த்திபன் எரிந்த கத்தியால் உண்டான காயத்திற்கு மருந்து போட்டு துணியால் கட்டியிருந்தான். இருவரையும் நோக்கி பூபதி வேகமாக அடியெடுத்து வைத்து நடந்தான். வில்லங்கம் ஒன்று விரைவாக வருகிறதே என்று முணுமுணுத்தான் அறிஞயன். அத்தியாயம் ஆறு. தங்களை நோக்கி நடந்து வரும் பூபதியை இருவரும் மனக்கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். இருவருக்கும் அருகே வந்து நின்ற பூபதி இருவரையும் ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். ஆதித்தினை ஒருமுறை கூர்ந்து பார்த்தவன் உன்னை நான் எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதே என்றபடி மோவாயை தேய்த்து கொண்டான். எது வந்தாலும் ஆதித்தனை சமாளிக்கட்டும் என்று நினைத்த அறிஞயன் இதுதான் சாக்கு என்பது போல் நிஷ்டையில் மூழ்கியவன் போல் தன் கண்களை இறுக மூடி அமர்ந்து கொண்டான். ஆனாலும் இருவருக்கும் இடையே நடக்கும் உரையாடலை கவனிக்க தன் செவிகளை அவன் திறந்தே வைத்திருந்தான். என்னை உங்களுக்கு நினைவில்லையா என்றான் ஆதித்தன் வியப்புடன். உன்னை எங்கோ பார்த்தது போல் உள்ளது, ஆனால் எங்கே பார்த்தேன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றான் பூபதி குழப்பத்துடன். இன்று காலையில்தான் நாம் இருவரும் சந்தித்தோம். இளநீருக்கு வரி கேட்டு ஒரு தோட்டத்தில் சற்று கெடுபடியாக நடந்து கொண்டிருக்கலே, அங்கே தான் நாம் முதன் முதலில் சந்தித்தோம். அட, ஆமாம், என்ன ஒரு ஞாபக பிசகு! ஆமாம், அப்பொழுது உன்னுடன் இன்னொரு நபரும் இருந்தானே, அவன் எங்கே என்றான் பூபதி. அட முட்டாளே, அவன் தான் உன் கண்ணெதிரே கண்களை மூடியபடி அமர்ந்திருக்கிறானே, அவனை கூடவா உனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்ட ஆதித்தன், பாவம் அவன் அங்கே நடந்த குழப்பத்தில் பயந்து போய் தன் சொந்த ஊருக்கே ஓடிவிட்டான் என்றான். ஓடியவன் பயந்தாங்கொழி என்றால் நாட்டிற்குள் வந்துவிட்ட நீ தைரியசாலியா? போகட்டும், நீ எப்படி இங்கே வந்தாய்? யாரை சந்திக்க வந்தாய்? நான் யோகியின் பரம பக்தன். அவர் இங்கே இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அதனால் அவருடைய சிஷ்யனாக மாற முடிவு செய்து இங்கே வந்துவிட்டேன். இந்த யோகி இங்கே இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவர் என் கனவில் வந்து இந்த நாட்டில் இருப்பதாக கூறினார். அதனால்தான் அவரை தேடி கிளம்பி வந்துவிட்டேன். துணைக்கு வந்த நண்பன் இவரை காணாமலேயே அந்த தோப்பில் நடந்த குழப்பங்களால் பயந்து போய் திரும்பி போய்விட்டான். கனவில் வரும் அளவிற்கு இந்த யோகி அவ்வளோ சக்தி மிக்கவரா? இவரை பற்றி உனக்கு முழுதாக தெரிந்தால் தெரிந்த விவரங்களை என்னிடம் கூறு. எதற்காக? எல்லாம் ஒரு காரணமாகத்தான். யோகி இமயமலையில் தவம் செய்து அஷ்டம சித்திகளை அடைந்தவர். தண்ணீரில் நடப்பார், ஆகாயத்தில் பறப்பார். அவரால் முடியாத காரியம் என்று எதுவும் பூமியில் கிடையாது. அப்படியா சொல்கிறாய்? சரி, நீ சொல்வதை நான் அப்படியே நம்புகிறேன். வரும் வழியில் ஒரு சிறு கூட்டம் குளத்திற்கு அருகே இருந்த மரத்தின் அடியில் இருந்து தங்க ஆபரணங்களை மீட்பதை பார்த்தேன். விசாரித்தபொழுது அது யோகியின் அருள்வாக்கு என்று சொன்னார்கள். அதனால தான் அவரை காண வந்திருக்கிறேன். உங்களுடைய பொருள் ஏதாவது காணாமல் போய்விட்டதா என்ன? ஆமாம், வெளியே சொன்னால் வெட்கக்கேடு. நீ வெளியே சொல்ல மாட்டாய் என்றால் நான் உண்மையை கூறுகிறேன். நீங்கள் சொல்லும் உண்மையை நான் எனக்குள் வைத்துக் கொள்வேன், யாரிடமும் மூச்சுவிட மாட்டேன். தைரியமாக சொல்லுங்கள் என்று பூபதியை ஊக்கப்படுத்தினான் ஆதித்தன். ஆதித்தன் கொடுத்த தைரியத்தால் துணிச்சலாக வாயை திறந்தான் பூபதி. நான் சொல்வதை வைத்து என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதே நண்பா. அரசாங்க அதிகாரி என்றால் அன்பளிப்புகள், நன்கொடைகள், கையூட்டுகள் குவிது வழக்கமானதுதானே. எனக்கும் ஒரு ஆபரணம் கையூட்டாக கிடைத்தது. அதை வாங்கிக் கொண்டு கடைவீதி வழியாக வரும்பொழுது யாரோ ஒரு எம்மக்காதகன் அது என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு விட்டான். நிச்சயமாக சொல்கிறேன், அவன் உள்ளூர் திருடனாக நிச்சயம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை எனக்கு மிக நன்றாக அடையாளம் தெரியும். இது நிச்சயமாக வெளியூர் திருடனின் கைவரிசைதான். திருடனிடம் பொருளை பறிக்கொடுத்தவர்கள் காவல் அதிகாரியிடம் புகார் கொடுப்பார்கள். இங்கே காவல் அதிகாரியிடமே களவாடி விட்டார்கள். இதை எங்கே போய் சொல்வது? இதை வெளியே சொன்னால் எனக்கு அவமானம் இல்லையா என்றான் பூபதி பரிதாபத்தோடு. காவல் அதிகாரியிடமே களவு செய்துவிட்ட தன் தம்பியை நினைத்து அறிஞனுக்கு சிரிப்பு வந்தது. அதை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டவன் இருவரின் உரையாடலையும் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தான். ஆதித்தனோ கூட்டத்தில் யார் யாரிடமோ கைவரிசையை காட்டினோம், இவனிடமும் தெரியாதனமாக திருடிவிட்டோமே என்று நினைத்து வருந்தினான். ஆதித்தன் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பூபதி, என்ன யோசிக்கிறாய்? என்னுடைய களவு போன பொருள் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்றான். இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல வேண்டியது யோகியார்தான். அவரை நான் நிஷ்டையிலிருந்து எழுப்புகிறேன், நீங்களே கேட்டு பாருங்கள் என்றான் ஆதித்தன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த அறிஞயன் தன் கண்களை திறந்தான். எதிரே நின்ற பூபதியை பார்த்து, குழந்தாய், என் அருகே வா என்றான். அருகில் வந்து நின்ற பூபதி பயபக்தியுடன் அறிஞயனை பார்த்தான். நீ சொல்வதை எல்லாம் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன்னுடைய ஆபரணம் உனக்கு கிடைக்கும்,
அதற்கு முன் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, நீங்க என்ன கேட்டாலும் தருகிறேன். என் மனைவி மிகவும் ஆசைப்பட்டு கேட்டது அந்த ஆபரணம் ஒன்றைத்தான். மதியம் சாப்பாடு கொண்டு வந்த பணியாளரிடம் வேறு அதை பற்றி சொல்லிவிட்டேன். என் மனைவி அந்த ஆபரணத்தை காண ஆவலுடன் காத்திருப்பாள். இப்பொழுது நான் அதை தொலைத்துவிட்டு வெறும் கையுடன் வீட்டுக்கு திரும்பினால் என் நிலைமை என்னாவது என்றான் பூபதி பயத்துடன். நான் துறவியாக மாற எது காரணமாக இருந்ததோ அதுவே தான் உனக்கும் வாய்த்திருக்கிறது. சுவாமி, இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு வந்தவரா? ஆமாம், அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். அது இருக்கட்டும், நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல். கேளுங்கள் சுவாமி, எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். உனக்கு பதில் தெரியும். அப்படி என்றால் சரி, கேளுங்கள். குருகுலத்தில் ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு என்னை சித்திரவதை செய்ததால் தான் நான் பள்ளிக்கு போகவே அஞ்சினேன். கவலைப்படாதே, அவ்வளோ கடினமான கேள்விகளை நான் கேட்கப் போவதில்லை. முதல் கேள்வி, பார்த்திபன் என்பவன் யார்? நீங்கள் எதற்காக அவனை பற்றி கேட்கிறீர்கள் என்றான் சந்தேக பார்வையுடன் பூபதி. என்னை சந்தேகிக்கிறாயா என்ன என்று தன் குரலில் அழுத்தம் கொடுத்து கேட்டான் அருஞ்சயன். தர்ம சங்கடத்துடன் நெளிந்த பூபதி, நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்களோ முற்றும் துறந்த முனிவர், அவனோ ஒரு தேச விரோதி. அவனை பற்றி நீங்கள் கேட்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியப்பட தேவையில்லை. இதோ இங்கே நிற்கிறானே என் பிரதான சீடன். அவனிடம் எனக்கு உதவியாக ஒரு ஆளை அழைத்து வர சொல்லியிருந்தேன். இவனும் எனக்கு உதவியாக இவனது நண்பனை அழைத்து வந்தான். வறுமழியில் அந்த பார்த்திபன் ஏற்படுத்திய குழப்பத்தில் இவனது நண்பன் பயந்து போய் அவனது சொந்த ஊருக்கே திரும்ப ஓடிவிட்டான். என் பக்த கோடிகளில் ஒருவனை விரட்டிவிட்ட அந்த பார்த்திபன் மீது நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன். அதனால்தான் அவனை பற்றி விசாரிக்கிறேன். சத்ரு சம்ஹார யாகம் ஒன்றை நடத்தி அவனை அழித்துவிட முடிவு செய்திருக்கிறேன். அவனா? அவன் இதற்கு முன்னால் மன்னனாக இருந்த தீரன் வீரன் இவர்கள் இருவரின் கடைக்குட்டி தம்பி. ஒரு புரட்சி கூட்டத்தை வைத்துக்கொண்டு எங்கள் வேலையில் இடையூறு செய்வதுதான் அவனுடைய முழுநேர வேலை. அவனை பிடித்து தருபவர்களுக்கு மன்னர் மிகப்பெரிய தொகையை அறிவித்திருக்கிறார். நானும் அவனை பிடிக்க பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன். பயல் விலாங்கு மீனாக ஒவ்வொரு முறையும் நழுவி தப்பித்துக் கொண்டு விடுகிறான். பலமுறை என்னை காயப்படுத்தியிருக்கிறான். என்னுடன் வந்தவர்களில் நான் மட்டும்தான் வீரன். மற்றவர்கள் அவனை கண்டாலே ஓடிவிடுகிறார்கள். நான் தான் ஒவ்வொரு முறையும் அவனை எதிர்த்து நின்று விழுப்புண்களை பரிசாக பெறுகிறேன். அவன் ஒரு தேச விரோதி சாமி. காலையில் கூட வீண் குழப்பம் செய்து என் கையை காயப்படுத்திவிட்டான். உங்களுக்கு மட்டும் அவன் எதிரியல்ல, எனக்கும் கூட அவன் எதிரிதான். மக்களிடையே வரி வசூலிக்க அவன் பெரும் தடையாக இருக்கிறான். அவனை அழிக்க நீங்கள் செய்யும் யாகத்திற்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக என்னுடைய தொலைந்த ஆபரணம் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்றான் காரியமே கண்ணாக பூபதி. இதோ உன் ஆபரணத்தை பற்றி ஈசனிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் அருஞ்சயன். சற்று நேரம் கழித்து கண்களை திறந்தவன், உன்னுடைய ஆபரணம் ரெண்டு தெரு தள்ளியிருக்கும் குயவன் வீட்டு வாசலில் இருக்கும் கொய்யா மரத்தின் அடியில் இருப்பதாக ஈசன் கூறுகிறான். தவறான வழியில் அந்த பொருளை நீ சம்பாதித்ததால் அதன் அளவு குறைவாக இருக்கக்கூடும். இதையும் அவரே தான் சொன்னாரா? இருக்கட்டும், கூட குறைய என் பொருள் எனக்கு திரும்ப கிடைத்தால் போதும். என் மனைவியிடம் நல்ல பெயர் அது எனக்கு கிடைக்காதுதான். தப்பிக்க ஏதாவது ஒரு பொருள் இப்பொழுதுக்கு என் கையில் இருக்க வேண்டும் என்றான் பூபதி. மங்களம் உண்டாகட்டும் என்றான் அருஞ்சயன் ஆசிர்வதிக்கும் துணியில். அதுதான் என் மனைவியின் பெயர். உங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஓ, உங்களுக்குத்தான் ஞான திருஷ்டியில் அனைத்தும் தெரியுமே. கல்யாணம் ஆனதிலிருந்து எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் மனவாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. அவளை மகிழ்வூட்டவே இந்த நகை கையூட்டு எல்லாமே. ஞானியான நீங்களே சொல்லிவிட்டீர்கள். கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறந்துவிடும் என்றான் மகிழ்ச்சியோடு பூபதி. அருஞ்சயனும் ஆதித்தனும் இதென்னடா புதுவித வம்பு என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 7. தற்செயலாக அருஞ்சயன் மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்ததும், அதை பூபதி தன்னுடைய மனைவியின் பெயர் என்று கூறி மகிழ்ந்ததும் சகோதரர்கள் இருவருக்கும் வியப்பை தந்தது. பூபதி அங்கிருந்து குதிரையில் ஏறி கிளம்பியதும் அருஞ்சயனின் பக்கம் திரும்பிய ஆதித்தன், தற்செயலாக நீங்கள் சொன்ன வார்த்தையை கூட அந்த மூடன் தீர்க்க தரிசனமாக எண்ணிக்கொண்டு விட்டான். இதுவெல்லாம் காக்கை உட்கார பணம் பட விழுந்த கதைதான். மக்கள் அவர்களின் வாயிலிருந்தே சில குறிப்புகளை நமக்கு கொடுப்பார்கள். நாம் அதை சரியாக கிரகித்து கொண்டு திருப்பி சொன்னால் திரிகாலமும் அறிந்த ஞானி என்று நம்மை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் என்று
புன்னகைத்தான் அறிஞயன். நீங்கள் சொல்வதும் சரிதான். இப்பொழுதைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று அண்ணன் சொன்னதை அப்படியே ஆமோதித்தான் ஆதித்தன். அந்த ஆபரண மாற்றத்தை கூட மிக அழகாக சமாளித்து விட்டீர்கள். அவனது மதிப்பு குறைந்த நகைக்கு கையூட்டு வாங்குவதை காரணமாக சொல்லி அவனை சமாளித்தீர்களே, அது வெகு பிரமாதம். அவன் ஆண்டவனுக்கு பயப்படுவதை விட அவன் மனைவிக்குத்தான் அதிகமாக பயப்பட்டான் என்று சிரித்தான் அறிஞயன். அதே நேரம் சிறு கும்பலுடன் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஆபரணம் கிடைத்தவன். அவனது கையில் மின்னிக் கொண்டிருந்தது அவன் தோண்டி எடுத்த ஆபரணம். நேராக மண்டபத்திற்கு வந்தவன் கண்ணீர் மல்க நெடுஞ்சான்கிடையாக அறிஞயனின் காலில் விழுந்தான். நீங்கள் சொன்ன இடத்தில் என்னுடைய நகை கிடைத்துவிட்டது சுவாமி. என் நகையை மீட்டுக் கொடுத்த உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை சாமி. என் வாழ்நாள் சேமிப்பை மீட்டுக் கொடுத்த உங்களை என்னால் மறக்கவே முடியாது என்று கதற ஆரம்பித்தான். அறிஞயன் மெல்ல எழுந்து அவனை தூக்கி நிறுத்தினான். அழாதே அப்பனே, சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவனை நினைப்பதுதான் மனிதனின் சுவாவம். அந்த சுந்தரேஸ்வரர் உன்னை சோதித்து திருவிளையாடல் புரிந்திருக்கிறார். நீ நன்றி சொல்ல வேண்டியது அந்த ஈசனுக்குத்தான். அவனுடைய பக்தர்களின் துயரை துடைப்பதே என்னுடைய வேலை. எனக்கு நன்றி சொல்லி ஆண்டவனை அவமானப்படுத்தி விடாதே. நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உங்களுக்கு நான் எதையாவது செய்தே தீர வேண்டும். ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாய்? நீ ஏதாவது எனக்கு செய்ய நினைத்தால் மக்களிடம் போய் மகேசனின் பெருமையை கூறு. அதுவும் ஒரு புண்ணிய காரியம்தான். அப்படியே செய்கிறேன் சுவாமி. அவன் இருவரிடமும் விடைபெற்று கிளம்பினான். அவனுக்கு பின்னால் வந்த கூட்டமும் சுவாமி சுவாமி என்று அறிஞனின் காலில் விழ ஆரம்பித்தது. அதனால் கோபமடைந்த அறிஞன், மூடர்களே, நான் சாதாரண மானுட பிறவி, மலச்சலம் கழிக்கும் உங்களைப் போன்ற நரன். என்னை கும்பிட்டு கடவுளின் மதிப்பை குறைக்காதீர்கள். நீங்கள் வழிபட வேண்டியது ஆண்டவரை, அவரின் பெயரை சொல்லி வாழும் அவரின் அடியாரை அல்ல என்று கண்டித்தான் அறிஞன். சற்று நேரத்தில் கூட்டம் குறைந்து தனிமை நிலவியது. என்னை வணங்க வேண்டாம் என்று சொன்னால்தான் இந்த மக்கள் அதிகமாக வணங்குவார்கள். செய்ய வேண்டாம் என்று சொல்வதே செய்வதில்தான் மக்களுக்கு தனி இன்பம் என்றான் அறிஞயன் ஆதித்தனை பார்த்து. இப்பொழுது நகையுடன் போனவனுக்கு ஒரு சவரனுக்கு பதில் இரண்டு சவரனாக கொடுத்திருக்கிறீர்கள். அவன் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருக்கான். ஒன்றுக்கு நான்காக உங்களை பற்றி ஊருக்குள் சொல்லப்போகிறான். நான் எங்கே அவனுக்கு கூடுதல் சவரனை கொடுத்தேன்? அது பூபதியின் ஆபரணம் அல்லவா? இரண்டும் ஒரே வடிவமைப்பில் இருந்தது நம்முடைய அதிர்ஷ்டம். இப்பொழுது நகையை மீட்டு சென்ற இருவரும் நகரமெங்கும் நம் புகழை பரப்புவார்கள். உங்கள் நினைப்பு தவறு. பூபதி கையூட்டு பணத்தில் நகையை வாங்கியிருப்பதால் அதை தொலைத்ததை பற்றி வெளியே மூச்சுவிட மாட்டான். ஒரு காவல் அதிகாரி தன் உடமையை தொலைத்ததை ஊர் எள்ளி நகையாடும். ஒரு சவரன் குறைவாக நகை திரும்ப கிடைத்தது பற்றி அவன் யாரிடமும் பேச பிரியப்பட மாட்டான் என்றான் ஆதித்தன். நீ சொல்வது சரிதான். ஆனால் இந்த நகை திருடுபோன விவகாரத்தை அவன் கண்டிப்பாக தன் மனைவியிடம் கூறுவான். நான் ஆசீர்வாதம் செய்து மங்களம் உண்டாகட்டும் என்ற மங்கள வார்த்தை அவனை பேச வைக்கும். ஊர் வாயை மூடலாம், ஒரு பெண்ணின் வாயை மூட முடியுமா? அவனுக்கு பதில் அவனுடைய மனைவி நம்மை பற்றி பேசுவாள் என்று கண்ணடித்து சிரித்தான் அறிஞயன். தான் சற்றும் எதிர்பாராத கோணத்தில் தன் அண்ணன் சிந்திப்பதை பார்த்த ஆதித்தன் வியந்து போனான். இந்த கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லை, உண்மையாகவே நீங்கள் ஞானித்தான் என்று தன் அண்ணனை புகழவும் செய்தான். அதை கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டான் அறிஞயன். சகோதரர்கள் இருவரும் நினைத்தது போலவே அவர்களின் புகழ் நகரின் எட்டு திக்கிலும் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்தது. கடை வீதியில் தங்கள் பொருள்களை தொலைத்த அத்தனை பேரும் வரிசை கட்டி அறிஞயனிடம் வந்து நிற்க ஆரம்பித்தனர். அவனும் சலிக்காமல் வெவ்வேறு இடங்களை குறிப்பிட்டு அங்கே அவர்களின் பொருள் இருப்பதாக குறி சொல்ல ஆரம்பித்தான். பொருள் திரும்ப கிடைத்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு யோகியின் புகழை பரப்ப ஆரம்பித்தனர். வெகு விரைவிலேயே இருவரின் புகழும் பட்டித்தொட்டி எங்கும் பரவ ஆரம்பித்துவிட்டது. ஆதித்தன் காலையில் ஏதாவது ஒரு வீதியில் புகுந்து ஜனசந்தடியை பயன்படுத்தி பொருட்களை களவாடி ஒழித்து வைப்பதும் மாலையில் யோகியார் அதை கண்டுபிடித்து கொடுப்பதும் வாடிக்கையானது. தான் திருடி ஒழித்து வைக்கும் இந்த விளையாட்டை யாராவது கண்டுபிடிப்பதற்கு முன் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆதித்தன் நினைத்துக் கொண்டான். அறிஞயனை பற்றி தன்னிடம் விசாரிக்கும் மக்களிடம் அவர் ஒரு மர்ம யோகி என்று பதில் கூறி அவர்களின் மனதில் பயத்தையும் மரியாதையையும் உருவாக்கினான். ஒரு நாள் காலையில் தன் குதிரையில் வந்து இறங்கிய பூபதியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்தது. அவனுடன் வந்த பணியால் ஒரு தட்டு நிறைய இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்திருந்தான். அவன் எதற்கு வந்திருக்கிறான் என்று புரியாத ஆதித்தனை ஓடி வந்து கட்டித்தழுவிய பூபதி,
நண்பா, என் மனைவி கருவுற்றிருக்கிறாள். நான் தந்தையாக போகிறேன். இதற்கு காரணம் நம்முடைய மர்மயோகியின் வாயிலிருந்து வந்த மங்களம் உண்டாகட்டும் என்ற வார்த்தைகள்தான். அவரை நிஷ்டையிலிருந்து எழுப்பு நண்பா. இந்த மகிழ்ச்சியான செய்தியை யோகியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பூபதி தாங்க இயலாத மகிழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தான். தட்டிலிருந்த லட்டுவின் நெய்மணம் அருஞ்சயனின் ஆசையில் நுழைந்தது. ஏற்கனவே லட்டு பிரியனான அவன் தன் வாயில் சுரந்த எச்சிலை விழுங்கியபடி கண்களை திறந்தான். அதை பார்த்த பூபதியின் முகம் மலர்ந்தது. ஆஹா, சுவாமியே கண் திறந்து விட்டார். உங்களின் ஆசீர்வாதம் பழித்துவிட்டது சுவாமி. என் மனைவி மங்களம் உண்டாகிவிட்டாள். நான் தந்தையாகிவிட்டேன். என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி என்றபடி தடாலென காலில் விழுந்தான் பூபதி. எல்லாம் ஆண்டவனின் கிருபை. என் கையில் என்ன இருக்கிறது என்றான் அருஞ்சயன் லட்டு இருந்த தட்டை பார்த்தபடி. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. உங்கள் ஆசீர்வாதத்தில்தான் குழந்தை பிறந்ததாக இந்த அடியவன் நம்புகிறான். என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். சுவைத்து பாருங்கள் சுவாமி. அதற்கென்ன, சுவைத்துவிட்டால் போகிறது என்று இரண்டு லட்டுகளை எடுத்துக்கொண்ட அருஞ்சயன் அதை முகர்ந்து பார்த்துவிட்டு சுத்தமான பசுநெய் வாசம் வீசுகிறது என்று பாராட்டவும் செய்தான். இப்படியான நிகழ்விற்கு பிறகு நகரத்தில் மர்மயோகியின் புகழும் செல்வாக்கும் உயரத் தொடங்கியது. நகரத்தின் முக்கிய பிரமுகர்களும் பெரும் வியாபாரிகளும் மர்மயோகியின் காலடி தங்கள் இல்லத்தில் வைக்க வேண்டுமென்று வரிசை கட்ட ஆரம்பித்தனர். ஆதித்தனுக்கு முன்போல் திருடும் வேலை இல்லாமல் போய்விட்டது. யாகம், பூஜை, ஆன்மீக சொற்பொழிவு என்று அருஞ்சயனின் வாழ்க்கை முறை மெல்ல மாற ஆரம்பித்தது. எங்கே தன் அண்ணன் உண்மையாகவே சாமியாராக மாறிவிடுவானோ என்று ஆதித்தனை அஞ்சும் அளவிற்கு தத்ரூபமாக சாமியாராகவே மாறத் தொடங்கியிருந்தான். புதிதாக நகரத்துக்கு வந்த மர்மயோகியின் புகழ் இருவரை உறுத்த தொடங்கியது. அதில் முதலாம் அவன் நாட்டின் மன்னனான ஜெயசிம்மன், மற்றொருவன் புரட்சிக்காரனான பார்த்திபன். இது எதுவும் தெரியாமல் நித்திய கடமையில் கண்ணாக இருந்தனர் சகோதரர்கள் இருவரும். வாழ்க்கை ஆறு போன்றது. அது எப்பொழுதும் நேராக ஓடுவதில்லை. நேராக ஓடிக்கொண்டிருந்த சகோதரர்களின் வாழ்க்கை பாதையை திசை திருப்ப நினைத்தது விதி. அத்தியாயம் 8. ஜெயசிம்மன் தனது அரண்மனை உப்பருகையில் நின்று வானத்தில் மறியும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தான். இறை தேடி கூட்டை விட்டு பறந்த பறவைகள் மீண்டும் தங்களின் கூடுகளுக்கு திரும்ப தொடங்கியிருந்தன. அவை எழுப்பும் நானாவித இறைச்சலை ரசிக்கும் நிலையில் அவனது மனம் இல்லை. அவன் கண்கள் இலக்கற்ற சூன்யத்தில் லயித்திருந்தன. தன்னை வருடி செல்லும் தென்றல் காட்டின் இதத்தை கூட அவனால் அனுபவிக்க முடியவில்லை. யாரோ நடந்து வரும் ஓசை தரையில் எதிரொலித்தது. அவனது ஐம்புலன்களும் உஷாராகின. யாரது என்றான் ஜெயசிம்மன் அச்சுறுத்தும் துணியில். எதிரே நடந்து வந்த காவலன் ஒருவன் ஜெயசிம்மனை பார்த்ததும் தன் நடையை நிறுத்தி தலையை தாழ்த்தி முகமன் கூறினான். தொந்தரவிற்கு மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். உப தளபதிகளில் ஒருவனான பூபதி உங்களை காண வந்திருக்கிறார். அவனை உடனே வர சொல் என்றான் ஜெயசிம்மன். சில நிமிடங்களில் உள்ளே வந்த பூபதி தலை தாழ்த்தி தன் மரியாதையை செலுத்தினான். வா பூபதி, என்ன அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்கிறாய்? அந்த பார்த்திபனை பிடித்து விட்டாயா என்ன? இல்லை அரசே, அவனை பிடிக்க என்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பயல் விலாங்குமீனாக என்னிடமிருந்து நழுவிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கூடிய விரைவில் அவனை நான் பிடித்து விடுவேன். உன்னிடம் இப்பொழுது நான் ஒரு மாற்றத்தை காண்கிறேன். முன்பெல்லாம் பார்த்திபனை பற்றி நான் ஏதாவது கேள்விகள் கேட்டால் நீ பதில் கூற தட்டு தடுமாறுவாய், மென்று முழங்குவாய். இப்பொழுது உன்னுடைய பேச்சில் அதிகமான நம்பிக்கை தெரிகிறதே, இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? அது வந்து மன்னா, நீங்கள் சொல்வது உண்மைதான். என்னுடைய இந்த மாற்றத்திற்கு காரணம் நகரத்திற்கு புதிதாக வந்திருக்கும் ஒரு யோகி. யோகியா? யார் அவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற ஜெயசிம்மனின் புருவங்கள் வியப்பால் உயர்ந்தன. அவரை பற்றிய எந்த விவரங்களும் எனக்கு தெரியவில்லை மன்னா. அவரது பிரதான சீடன் எனக்கு நெருங்கிய நண்பனாகிவிட்டான். அவனது வாயை கிளறிய பொழுது அந்த யோகி இமயமலையிலிருந்து வந்ததாக கூறினான். அவனுக்கே அவரை பற்றிய பல விஷயங்கள் முழுதாக தெரியவில்லை. அவரை பற்றிய விஷயங்கள் அனைத்துமே மர்மமாக இருப்பதால் மக்கள் அந்த யோகியை மர்மயோகி என்றே அழைக்க ஆரம்பித்துவிட்டனர். புதிரான விஷயமாக இருக்கிறது நீ சொல்வது. அதைவிட வியப்பான விஷயம் நிறைவே நடந்திருக்கிறது. நகரத்தின் எல்லையில் ஒரு சாமியார் வருவது நமது எல்லைப்புறத்து காவல் வீரர்கள் யாருக்கும் தெரியவில்லை. எல்லையை தாண்டி எந்த சாமியாரும் உள்ளே வரவில்லை என்று சாதிக்கிறார்கள். அவரது சிஷ்யனோ சுவாமி பரகாய பிரவேசம் அறிந்தவர், ஆகாய வழியில் நினைத்த இடத்திற்கு போகக்கூடியவர் என்று சொல்கிறான். அதை நீ நம்புகிறாயா? நம்பாமல் என்ன செய்வது அரசே? அந்த யோகி மக்களிடமிருந்து
காணாமல் போன அத்தனை பொருட்களையும் கண்டுபிடித்து கொடுத்து விடுகிறார். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சுவாமி, என்னை மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்தார். அன்று இரவே என் மனைவி வாந்தி எடுத்து விட்டாள். அப்படியா? பழைய தேதியாவது சாப்பிட்டிருப்பாள், அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போயிருக்கும். இல்லை மன்னா, அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடவே உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் பூபதி என்ற ஜெயசிம்மன் பூபதி நீட்டிய இனிப்பை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய காணாமல் போன ஆபரணத்தை துறவிதான் கண்டுபிடித்து கொடுத்தார் என்பதை பூபதி சொல்லாமல் மறைத்துவிட்டான். ஜெயசிம்மனின் வாய் இனிப்பை சுவைத்து கொண்டிருந்தாலும் அவனது முகம் சிந்தனையில் இருந்தது. அதை பார்த்த பூபதி, மன்னர் ஏதோ தீவிர யோசனையில் மூழ்கிவிட்டீர்கள் போலிருக்கிறதே என்றான். அந்த யோகியை நம்முடைய திட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டால் என்ன? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை மன்னரே. அந்த யோகி முக்காலமும் அறிந்தவர் என்கிறாய். அவரது ஞான திருஷ்டியை பயன்படுத்தி பார்த்திபன் எங்கே இருக்கிறான் என்று கண்டறிந்து கைது செய்து விடலாமே. ஒரு தொல்லை ஒழிந்துவிடும் அல்லவா? அவனது திட்டத்தை கேட்ட பூபதி அயர்ந்து போனான். ஆஹா, இப்படி ஒரு திட்டம் நம் மனதில் தோன்றவில்லையே என்று தன்னையே நொந்து கொண்டான். தான் ஏன் காவல் அதிகாரியாகவும் ஜெய்சிமன் ஏன் அரசனாகவும் இருக்கிறான் என்று அவனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. ஆஹா, அற்புதமான யோசனை! இது எனக்கு தோன்றாமல் போய்விட்டது. பார்த்திபனை பிடிக்க இதைவிட நல்ல யோசனையை யாரும் கூற முடியாது. அந்த சைத்தானை பிடிக்க இதைவிட்டால் வேறு மார்க்கமில்லை. என்னுடைய பிரதிநிதியாக நீயே சென்று அந்த மர்ம யோகியை இங்கே அழைத்து வா என்றான் ஜெயசிம்மன். முற்றும் துறந்த முனிவருக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாருங்கள். அரசரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நான் உடனே சென்று யோகியை இங்கே அழைத்து வருகிறேன் என்ற பூபதி அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினான். பூபதி விடைபெற்று சென்றபின் முன்னும் பின்னுமாக நடைப்பழகியபடி சிந்தனையில் ஆழ்ந்தான் ஜெய்சிம்மன். அவனது சிந்தனையை அறுத்தது ஒரு கொலுசொலி. யாரது? நித்ரா தேவியா என்றபடி திரும்பினான் ஜெய்சிம்மன். திரைசீலை மறைவிலிருந்து வெளியே வந்தால் அவனது மனைவி நித்ராதேவி. இதுவரை நீ எங்கேயா மறைந்திருந்தாய் என்ற ஜெய்சிம்மனின் குரலில் வியப்பு மண்டியிருந்தது. எதிரே நின்ற நித்ராதேவியின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. அவளது அழகான முகம் கலையெழுந்து காணப்பட்டது. ஜெயசிம்மனின் முகத்தை உற்று பார்த்த நித்ராதேவி, உங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். பூபதியோடு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். எதற்கு வீணாக உங்களை தொந்தரவு செய்ய வேண்டுமென்று திரைச்சிலை மறைவில் நின்றுவிட்டேன். பூபதி பேசியதை நீயும் கேட்டாயா? ஆமாம், முழுதாக கேட்டேன். அடுத்தடுத்து பிறந்து இறந்து போன நம் குழந்தைகளை காப்பாற்றும் உபாயத்தை யோகியிடம் கேட்க உங்களுக்கு தோன்றவில்லை. உங்களின் அதிகாரத்தை கேள்வி கேட்கும் அந்த பார்த்திபனை பிடிக்க யோகியின் உதவியை நாடும் உங்களை நினைத்தால் என் நெஞ்சு குமுறுகிறது. என்னை மன்னித்துவிடு நித்ராதேவி, எனக்கு அப்பொழுது என் குழந்தைகளை பற்றி நினைக்க தோன்றவில்லை. உங்களுக்கு எப்படி தோன்றும்? சதா சர்வ காலமும் எதிரிகளை வேட்டையாடுவதையும் நாட்டின் பரிபாலனத்தையும் முழுநேர தொழிலாக மாற்றிக்கொண்டு விட்டீர்கள். வீட்டில் உங்களுக்காக ஒரு பெண் காத்து கொண்டிருப்பதை மறந்துவிட்டீர்கள். அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகளை இழந்துவிட்டு அவற்றின் நினைவில் துடிக்கும் பெண் நான். கண்களை மூடினால் என் செல்வங்களின் பொக்கைவாய் சிரிப்பு நினைவுக்கு வந்துவிடுகிறது. அந்த செல்வங்களை இழந்த வழி என்னை உயிரோடு கொள்கிறது. நீங்கள் நம் பிள்ளைகளை மறந்துவிட்டீர்கள். நான் இன்னும் அவர்களை மறக்க முடியாமல் தவியாக தவிக்கிறேன் என்ற நித்ராதேவியின் முகத்தை தன் இரு கைகளால் ஏந்தி கொண்ட ஜெயசிம்மன், எனக்கும் அதே வேதனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. பெண் என்பதால் நீ உன் உணர்ச்சிகளை உடனே வெளிக்காட்டி விடுகிறாய். அரசனாக இருக்கும் நான் அப்படி எளிதாக என் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாது. அப்படி காட்டினால் என்னை எல்லோரும் பலவீனமாக நினைப்பார்கள். என் வேதனைகளை வெளிக்காட்ட முடியாமல் நான் உள்ளுக்குள்ளேயே மருகிக் கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த யோகியிடம் நீங்கள் கேட்க வேண்டியது பார்த்திபனை அல்ல, நம்மை நிழலாக தொடரும் நீலியின் சாபத்திற்கான பரிகாரம். அப்படி ஒரு பரிகாரத்தை யோகி சொல்லிவிட்டால் என் தலையை விற்றாவது அதை நான் நடத்தி காட்டுவேன். என்னுடைய அடுத்த குழந்தையாவது நீலியின் சாபத்திற்கு ஆளாகாமல் நீடுழி வாழ வேண்டும். இந்த மண்ணை ஆள வேண்டும். எனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும். அது என்னை அம்மா என்று அழைப்பதை நான் காதுகுளிர கேட்க வேண்டும். நீ சொல்வது சரிதான். இந்த ராஜ்யத்தை எனக்கு பின் ஆள ஒரு வாரிசு வேண்டும். நீலியின் சாபத்திலிருந்து விடுபட அவளது மனதை குளிர் செய்யத்தான் நீலிக்கு கோவில் கட்டினேன். அவளை தெய்வமாக்கி அவளை அனைவரும் வழிபட வேண்டுமென்று உத்தரவிட்டேன். இருந்தாலும் அவள் மனமிறங்கவில்லை. நீலியை சாந்தப்படுத்தும் வழி யோகிக்கு தெரிந்திருக்கலாம். அவரை உடனே இங்கே வரவழையுங்கள் என்றாள் நித்ராதேவி.
அவரை அழைத்து வரத்தான் பூபதியை அனுப்பியிருக்கிறேன் என்றான் ஜெயசிம்மன். நித்ராதேவியை அருகே அழைத்து தழுவிக்கொண்ட ஜெயசிம்மன், கவலைப்படாத நித்ராதேவி, இனி ஒருபொழுதும் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் என் முன் தோன்றாதே. என் மனம் வலிக்கிறது. எங்கே முத்துப்பல் மோகன புன்னகை ஒன்றை எனக்காக சிந்து பெண்ணே என்றான். நித்ராதேவி நாணத்துடன் அவனது தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். வெளியே மெல்ல மெல்ல இருள் சூழ்ந்து தென்றல் காற்று வீச ஆரம்பித்தது. வானத்து நிலவு காரிருளை கிழித்து வெளிச்சத்தில் பூமி பந்தை நீராட்டத் தொடங்கியது. அதே நேரம் கோவில் மண்டபத்தில் தன்முன் நின்று கொண்டிருந்த பூபதியிடம், என்னை பார்க்க அவன்தான் வரவேண்டும், நான் அங்கு வர முடியாது என்று சீறிக்கொண்டிருந்தான் அறிஞயன். அத்தியாயம் 9. ரத்தினபுரியின் வடக்கு திசையில் இருந்தது மரங்கள் சூழ்ந்த அந்த காட்டுப்பகுதி. அங்கே கொடிய மிருகங்களும் வனவிலங்குகளும் வசித்து வந்தன. அங்கே அந்த மிருகங்களுடனும் இயற்கையான காட்டு வளத்துடனும் இணைந்து வாழ்ந்து வந்தார்கள் பலியர்கள் என்ற பழங்குடி மக்கள். வனவிலங்குகளின் தாக்குதல் நிகழாமல் இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதியில் பலியர்கள் வசிக்கும் ஒரு கிராமம் இருந்தது. முள்வேலிகள் சூழ்ந்த குடிசைகள் நிறைந்த அந்த கிராமத்தில் இருந்த பலியர்களின் முக்கிய தொழில் விலங்குகளை வேட்டையாடி அவற்றின் தோல் பற்கள் இவற்றை விற்பது. மாமிசம் உண்பவர்களின் தேவைக்காக பொறி வைத்து சில விலங்குகளை பிடித்து அவற்றை நகரங்களில் விற்று பொருளீட்டுவது, தேன், மிளகு, ஏலக்காய், கனி வகைகள் போன்றவற்றை சேகரித்து விற்பது போன்றவை. அந்த கிராமத்தில் இப்பொழுது அந்நியர்கள் சிலர் அடைக்கலமாகி இருந்தனர். அவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றுவதுதான் பலியர்களின் முக்கியமான வேலை. பலியர் கூட்ட தலைவன் இதற்கு முன்பு ரத்தினபுரிக்கு மன்னனாக இருந்த தீரனுக்கு நெருங்கிய நண்பன். தீரன் போர்க்களத்தில் வஞ்சகமாக கொல்லப்பட்ட பின்பு ஜெயசிம்மனின் ஆளுகையை ஏற்க விரும்பாமல் இந்த காட்டிற்குள் தன் கூட்டத்தாருடன் இடம்பெயர்ந்து வந்துவிட்டான். தீரனின் கடைசி தம்பியான பார்த்திபன் ஜெயசிம்மனை எதிர்த்து ஒரு புரட்சிப்படையை உருவாக்கியிருந்தான். நாட்டில் மறைந்திருந்தால் ஜெயசிம்மனுக்கு பயந்தோ அல்லது பார்த்திபனை பிடித்து கொடுத்தால் பெரும் பணம் கிடைக்கும் என்றோ துரோகிகள் காட்டி கொடுத்து விடுவார்கள் என்பதால் அவன்தான் ஒளிந்து கொள்ள இடம் கேட்டு பலியர்குல தலைவனிடம் வந்து சேர்ந்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழிக்கேற்ப இருவரும் ஒன்று சேர்ந்துவிட்டனர். பலியர்குல தலைவன் பார்த்திபனின் குழுவினருக்கு உணவிட்டு பாதுகாப்பாக பார்த்து கொள்வதை தன்னுடைய கடமையாக கருதினான். ஆண்டவனின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தும் ஜெயசிம்மனை எதிர்க்க துணிபவர்கள் பார்த்திபனின் குழுவில் இணைந்து கொண்டிருந்தனர். ஜெயசிம்மனின் ஆட்கள் பொதுமக்களிடம் அராஜகமாக நடக்கும் போதெல்லாம் அங்கே தோன்றும் பார்த்திபன் அவர்களை விரட்டியடுத்து நீதியை நிலைநாட்டுவான். அவனது நடவடிக்கைகளால் மக்களின் அபிமானம் அவன் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது. அப்படியான சூழலில் ஒரு நாள் விடியற் காலையில் குளிர்கிதமாக தீ மூட்டிவிட்டு அதைச் சுற்றி வட்டமாக உட்கார்ந்தபடி பார்த்திபன் தன் ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். எரியும் தீ ஜுவாலியை பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன், நம் கோபத்தைப் போலவே தீயின் ஜுவாலையும் கொழுந்துவிட்டு எரிகிறது என்றான். இந்த தீ நம் உடலில் உள்ள குளிரை போக்குகிறது. நம் உள்ளத்தில் எரியும் கோபத்தீ நம் மக்களின் வாட்டத்தை போக்க வேண்டும் என்றான் குழுவில் ஒருவன். அதற்கு நாம் பெரும் எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இங்கு நம் குழுவில் சொற்ப நபர்களே இருக்கிறோம். அங்கே நம் எதிரியிடம் ஏராளமான படைபலம், அதிகார பலம் என்று ஏராளமாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் அவனிடம் மோதுவது முட்டாள்தனமானது. நம்மை மூட்டைப்பூச்சி நசுக்குவது போல் எளிதாக நசுக்கிவிடுவான் என்றான் பார்த்திபன். மலைநாட்டு மன்னன் ரணதீரனும் உன் அண்ணனும் நெருங்கிய நண்பர்களாயிற்றே. நாம் அவனிடம் உதவி கேட்டால் என்ன? நமக்கு அவன் உதவி செய்ய நினைத்தாலும் அவனால் நமக்கு உதவ முடியாது. தன் நண்பனை கொன்று ஆட்சியை பிடித்த ஜெயசிம்மன் மேல் அவன் படையெடுத்து தோஷம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவனோ கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறான். அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரே காரணம்தான். அந்த காரணத்தின் பெயர் நித்ராதேவி, ஜெயசிம்மனின் மனைவி. சிங்கப்புரத்தின் இளவரசி நித்ராதேவியா என்றவனின் குரலில் வியப்பு மண்டி கிடந்தது. அவளைதான் என்றான் அமைதியான குரலில் பார்த்திபன். ஒரு பெண்ணிற்காக ரணதேரன் ரத்னாபுரியின் மீது படையெடுக்காமல் இருக்கிறானா? இது என்ன புதுக்கதை? இது புதுக்கதையல்ல, ரொம்பவும் பழைய கதை. புவியியல் அமைப்பின்படி முதலில் ரத்னாபுரி, ரத்னாபுரியை அடுத்து மலைநாடு, மலைநாட்டுக்கு அருகே சிங்கப்புரம். அந்த சிங்கப்புர சமஸ்தானத்தின் ஒரே பெண் வாரிசு நித்ராதேவி. அவளைத்தான் ஜெயசிம்மன் மணந்திருக்கிறான். ரத்னபுரிக்கும் சிங்கப்புரத்துக்கும் இடையில் அகப்பட்டிருப்பவன் மலைநாட்டு மன்னன் ரணதீரன். அவன் நமக்கு உதவி செய்ய நினைத்து ரத்தினபுரியின் மீது படையெடுத்தால் சிங்கப்புரம் மலைநாட்டின் மீது போர் தொடுக்கும். ரணதீரன் ஒரே நேரத்தில் இரண்டு நாடுகளை வெவ்வேறு திசைகளில் எதிர்கொள்ள நேரிடும்.
அதனால்தான் அவன் தன் நண்பனை கொன்ற ஜெயசிம்மன் மீது போர் தொடுக்க முடியாமல் திகைத்து போய் அமைதியாக இருக்கிறான். ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் ரத்னபுரியும் சிங்கப்பூரமும் இணைந்து தன் நாட்டை கபலீகரம் செய்துவிடும் என்ற அச்சமும் அவனுக்கு இருக்கிறது. அப்படியானால் இரண்டில் ஏதாவது ஒரு நாட்டை ரணதீரன் வீழ்த்தியே ஆக வேண்டும். இல்லை என்றால் சிறிது நாட்களில் மலைநாடு என்ற நாடே இருக்காது. மலைநாடு இரண்டு நாடுகளின் அங்கமாக மாறிவிடும். சரியாக சொன்னாய். ரத்னபுரியின் மீது படையெடுத்தால் தன் மருமகனை காப்பாற்ற சிங்கப்பூரமும் மலைநாட்டின் மீது படையெடுக்கும். இரட்டை தாக்குதல். அவற்றை எதிர்கொள்ள ரணதீரன் தன் படைபலத்தை தற்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறான். ஜெய்சிமன் சரியான குளநறி போலிருக்கிறதே. உள்ளூர் மக்களை நான் அரசனல்ல, கடவுள்தான் அரசர், நான் அவரின் அடிமை என்று ஏமாற்றுகிறான். அதே பாதுகாப்பு கவசத்தை எதிரி நாட்டு மன்னர்களிடமும் பிரயோகித்து அவர்களிடம் பயத்தை ஏற்படுத்துகிறான். ரணதீரனையும் தன் ராஜதந்திரத்தால் முடக்கிவிட்டான். இவ்வளோ சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துபவனை நாம் எப்படி வீழ்த்த முடியும்? ஏன் முடியாது? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பூட்டு உருவாகும் பொழுதே அதற்கான சாவியும் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றான் பார்த்திபன். நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் பார்த்திபா, அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை என்றான் மற்றொருவன். நீ கேள்விப்பட்ட விஷயத்தை சொல் நண்பா, கேட்போம் என்றான் பார்த்திபன். இரண்டு நாடுகளிடையே சிக்கிக்கொண்டு தான் தவிப்பதை விரும்பாத ரணதீரன் அதிலிருந்து விடுபட இரண்டு கல்வர்களை நாடியிருப்பதாக தெரிகிறது. கல்வர்களா? ரணதீரனுக்கு புத்தி மழுங்கிவிட்டதா என்ன? கல்வர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று சிரித்தான் பார்த்திபன். நகைக்காதே பார்த்திபா, நீ நினைப்பது போல் அவர்கள் சாதாரண கல்வர்கள் அல்ல. கல்வர்புரத்தை சேர்ந்த கல்வர் தலைவனின் மகன்கள். எடுத்த காரியத்தில் தோற்காத வீரர்கள். தண்ணீரில் தடம் பார்த்து நடக்கும் திறமைசாலிகள். அண்ணன் அர்ஞயனும் தம்பி ஆதித்தனும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுவார்கள். மோகினி என்ற பெயர் கொண்ட அபூர்வ சுழி கொண்ட வெண்ணீரப் புறவிக்கூட அவர்கள் வசமுண்டு. களவு மட்டுமல்லாமல் பல்வேறு கலைகளில் சிறந்தவர்கள். பல நாடுகளில் இவர்கள் இருவரால் ஆட்சி மாற்றம் நடந்தேறி இருக்கிறது. இரண்டு கல்வர்களும் அவ்வளோ வல்லமை வாய்ந்தவர்களா? இல்லை என்றால் ரணதீரன் ஏன் அவர்களை அழைக்கப் போகிறான்? போன வாரம் சகோதரர்கள் இருவரும் ரணதீரனையும் அவருடைய அமைச்சர் பிரம்மராயரையும் சந்தித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இருவரும் வல்லவர்கள் போலத்தான் தெரிகிறது. ஜெய்சிம்மனை எதிர்க்க இவர்கள் தான் சரியான ஆட்கள் என்றான் பார்த்திபன். ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. அரசாங்க அதிகாரிகளின் நடமாட்டத்தை பற்றி நமக்கு உளவு சொல்ல சில ஆட்களை நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா? அவர்களில் ஒருவன் ஒரு விசித்திரமான செய்தி ஒன்றை கூறினான். என்ன அது? நாட்டிற்குள் புதிதாக வந்திருக்கும் ஒரு யோகி மக்களின் திருடு போன தொலைந்து போன பொருட்களை திரும்ப தருகிறாராம். மக்கள் கூட்டம் அவரை பார்க்க அலைமோதுகிறதாம். நகரத்தின் பெரும் தன்வந்தர்கள் அவரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து மரியாதை செய்கிறார்களாம். நடந்தவை நடக்கப் போகிறவை போன்றவற்றை அப்படியே அச்சு பிசுக்காமல் சொல்கிறாராம் அந்த யோகி. இதற்கு முன்னால் அவர் எங்கிருந்தாராம் என்றான் பார்த்திபன் யோசனை செய்தபடி. அதை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. அவரின் பிரதான சீடன் அவர் இமயமலையிலிருந்து வருவதாக கூறியிருக்கிறான். அதனால் மக்கள் அவரை மர்மயோகி என்ற பெயரால் அழைக்கிறார்கள். ஜெய்சிமன் கூட விரைவிலேயே அவரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறானாம். அப்படியென்றால் அவன் அந்த மர்மயோகியை சந்திக்கும் முன்பாக நான் அவரை சந்திக்க வேண்டும் என்றான் பார்த்திபன். அவரை சந்தித்து நீ என்ன செய்யப் போகிறாய்? இந்த சந்திப்பால் நமக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது? அந்த யோகியின் மூலம் நமக்கு சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. அவரை வைத்துதான் சிலவற்றை சாதிக்க நினைக்கிறேன். அவற்றை இப்பொழுது இங்கே சொல்ல முடியாது. சரி பார்த்திபா, நமக்கு உளவு சொல்லும் ஆட்களில் யாரையாவது வைத்து துறவியை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றான் கும்பலில் ஒருவன். நல்லது, சந்திப்பிற்கு விரைவாக ஏற்பாடு செய். அவர் மட்டும் என் திட்டத்திற்கு சம்மதிக்காவிட்டால் என்ற பார்த்திபன் தன் இடையில் இருந்த குருவாலை எடுத்து அருகில் இருந்த மரத்தை நோக்கி வீசினான். மரத்தில் ஏறிக்கொண்டிருந்த பாம்பு ஒன்று அவனது கத்திப்பட்டு தலைவேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்டு விழுந்தது. பார்த்திபனின் உதடுகளில் ஒரு கொடூர புன்னகை மலர்ந்தது. அத்தியாயம் 10. ஒருவருக்கு ஒருவர் எதிரியான இரண்டு நபர்கள் தன்னை சந்திக்க விரும்புவதை அறியாத அர்ஞயனின் முன்பு வந்து நின்றான் ஜெயசிம்மனின் தூதுவனான பூபதி. பணிவோடு யோகியை வணங்கியவன், சுவாமி, உங்களுக்கு நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ரத்னபுரியின் மன்னர் ஜெயசிம்மன்
தங்களின் புகழை கேள்விப்பட்டு தங்களை சந்திக்க நினைக்கிறார். உங்களின் புனிதமான காலடிகள் தன் அரண்மனையில் பட வேண்டும் என்று அரசர் விரும்புகிறார் என்றான் பவ்யத்துடன். மிகுந்த மகிழ்ச்சி மகனே, ஆனால் ஈசன் இந்த கட்டையை இங்கிருந்து நகரக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறான். அதனால் அவனை சந்திக்க நான் அங்கே வர முடியாது. ஆனால் அவன் இங்கு வர எந்த தடையும் இல்லை என்றான் அறிஞன். ஏற்கனவே ஆதித்தன் அரசன் அழைத்தாலும் அங்கே போகக்கூடாது என்று அறிவுறுத்தி இருந்ததால் அதையே பின்பற்ற தீர்மானித்தான் அறிஞன். அவனது யுக்தி அறியாத பூபதி மேன்மேலும் கெஞ்ச ஆரம்பித்தான். சுவாமி, அரசரே உங்களை காண விரும்புவது உங்களுக்கு பெருமைதானே? இதில் எனக்கென்ன பெருமை இருக்கிறது? எல்லாம் ஈசனின் செயல். எனக்கு அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். ஈசன் அனுமதி கொடுத்தால் இந்த கட்டை அரண்மனைக்கு வரும். இல்லை என்றால் இங்கிருந்தே தன்னுடைய கடமையை செய்யும். அப்படியென்றால் அரண்மனைக்கு வரமாட்டீங்களா சுவாமி? இங்கே உங்களை வீட்டிற்கு அழைக்கும் வணிகர்களின் இல்லங்களுக்கு செல்கிறீர்கள், ஆனால் அரண்மனைக்கு வர மறுக்கின்றீர்கள். இது நியாயமா சுவாமி என்றான் பூபதி. அவனது கிடுக்குப்பிடி கேள்வியை எதிர்பார்க்காத அறிஞன் சில நிமிடங்கள் திகைத்து நின்றுவிட்டான். பூபதியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லி சமாளிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒருவாறு தன்னை சுதாரித்துக் கொண்டவன், மகனே, காரணமின்றி காரியமில்லை. ஈசன் என்னை அங்கே அனுமதிக்காததற்கு என்ன காரணம் வைத்திருக்கிறான் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அற்ப மானுட பிறவிகளான நாம் ஏன் அதை மாற்ற முனைய வேண்டும் என்று எதிர்கேள்வியை பூபதியை நோக்கி வீசினான். அவனது கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத பூபதி, சரி சுவாமி, நீங்கள் கூறியதை நான் அப்படியே அச்சு பிசுகாமல் அரசரிடம் கூறிவிடுகிறேன் என்றான். எல்லாம் சிவமயம் என்று லேசாக வளர்ந்திருந்த தாடியை தடவியபடி கூறினான் அறிஞன். சரி, நான் கிளம்புகிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் பூபதி. தன்னை காண வந்த பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருந்த ஆதித்தனை அழைத்த அறிஞன் தனியிடம் ஒன்றில் ஒதுங்கினான். ஆதித்தா, நம் திட்டம் நிறைவேறிவிட்டது. ஜெய்சிம்மன் நம்மை சந்திக்க ஆசைப்படுகிறான். பூபதியிடம் அதை சொல்லி அனுப்பியிருக்கிறான். நான் அவனை சந்திக்க மறுத்துவிட்டேன். எப்படியும் நாளை அவன் நம்மை சந்திக்க வருவான் என்று நினைக்கிறேன். ஆன்மீகம் என்ற பெயரில் நாம் விரித்த வலையில் தனக்கே தெரியாமல் விழப்போகிறான் ஜெய்சிம்மன். அது சரிதான். ஆனால் நமக்கு ஜெய்சிம்மனை பற்றி ரணதீரன் சொன்னதை தவிர வேறு விவரங்கள் எதுவும் தெரியாதே. அவனை கவர அவன் நம்மை நம்பும்மாறு ஏதாவது விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டுமே. கவலைப்படாதீர்கள் அண்ணா, நாளை காலை வரை நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. அதற்குள் அவனை பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்து விடலாம். நல்லது. இன்று யாராவது முக்கிய பிரமுகர்கள் தங்களின் இல்லத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்களா? ஆம், இன்று இரவு நம்மை பிரபல வைர வியாபாரியான விஜயபாகு அழைத்திருக்கிறார். இன்று இரவு உணவு நம் இருவருக்கும் அங்கேதான். அறுசுவை உணவுகளை தினமும் தின்று என் உடல் இன்னும் ஒரு சுற்று பெருத்துவிடும் போலிருக்கிறது. இந்த மக்கள் சோறு போட்டே நம்மை கொன்றுவிடுவார்கள் போலிருக்கிறது. இவையெல்லாம் அன்பு தொலைகள் அண்ணா, அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சிரித்தான் ஆதித்தன். அன்று இரவு தன்னுடைய பணிகளை விரைவாகவே முடித்து கொண்டான் அறிஞன். இருவரும் ஆளுக்கொரு குதிரையில் ஏறி வைர வியாபாரியான விஜயபாகுவின் பிரமாண்டமான மாளிகையை நோக்கி விரையலாயினர். மாளிகையின் முன்பு நின்றிருந்த விஜயபாகு வாயெல்லாம் பல்லாக இருவரையும் வரவேற்றான். சுவாமியின் காலடி பட என்னுடைய குடிசை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வாருங்கள் சுவாமி என்று இருவரையும் வரவேற்றான். எல்லாம் சிவர்ப்பணம் என்றபடி குதிரையிலிருந்து இறங்கினான் அறிஞன். இருவரும் குதிரையிலிருந்து இறங்கியதும் ஒருவன் இரண்டு குதிரைகளையும் லாயத்திற்கு அழைத்து சென்றான். இருவரையும் மாளிகையின் உள்ளே அழைத்து சென்றான் விஜயபாகு. வாசனாதி திரவியங்களால் நறுமணம் கமழ்ந்த ஒரு கூடத்திற்கு இருவரையும் அழைத்து வந்தவன் அங்கிருந்த நாற்காலியில் இருவரையும் அமர செய்தான். இங்கேயே இருங்கள், சற்று நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்ற விஜயபாகு அருகிலிருந்த கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். அற்புதமான வரவேற்பு, அறுசுவை உணவு, துறவியாக நடிப்பதற்கே இப்படி தடபுடலான வரவேற்பென்றால் நான் இப்பொழுதே உண்மையான துறவியாக மாறிவிடத் தயார் என்றான் அறிஞன். அவசரப்பட வேண்டாம் அண்ணா, எனக்கெனவோ இங்கே நடப்பது சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாய்? பொதுவாக பெண்களுக்குத்தான் சாமியார்கள் பூஜை புனஸ்காரங்கள் இவற்றின் மீது அதிக ஆர்வம் இருக்கும். நாம் உள்ளே வந்ததிலிருந்து ஒரு பெண் கூட நம்மை சந்திக்க வரவில்லை என்பதை கவனித்தீர்களா? அட ஆமாம், ஆசிர்வாதம் வாங்க ஒரு பெண் கூட வரவில்லையே என்ற அறிஞன். ஆதிதா, உன்னிடம் ஆயுதங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, விருந்துபசாரம் என்பதால் நான் எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரவில்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு திறமையான வீரன் தனக்கான ஆயுதங்களை தன் எதிரிடமிருந்தே சம்பாதித்துக் கொள்வான். அதுவும் சரிதான் ஆதித்தா. அந்த விஜயபாகு சென்ற கதவை திறந்து பார். அது நீண்ட நேரமாக
பூட்டியிருப்பது போல் தோன்றுகிறது. ஆதித்தன் விஜயபாகு சென்ற வழியிலிருந்த கதவை திறக்க முயன்றான். அது வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. நம்மை உள்ளே வைத்து பூட்டியிருக்கிறார்கள் என்றான் ஆதித்தன். நம்மை யாரோ சாதுரியமாக ஏமாற்றியிருக்கிறார்கள். ஒருவேளை நம்மை ஜெய்சிம்மன் அடையாளம் கண்டுபிடித்திருப்பானோ? இல்லை, அப்படி அடையாளம் கண்டுபிடித்திருந்தால் அவன் ஏன் என்னை சந்திக்க பூபதியை அனுப்பியிருக்கப் போகிறான்? இது வேறு வகையான சதிவலை போலிருக்கிறது என்றான் அறிஞயன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மை சிறை வைத்தது யார் என்று தெரிந்துவிடும் அண்ணா. நீண்ட அமைதிக்கு பிறகு கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. இருவரும் கதவை பார்த்தனர். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் பார்த்திபன். அவனுக்கு பின்னால் கும்பிட்டபடி வந்தான் விஜயபாகு. சுவாமி, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரை அழைத்து வர சென்றதால் சற்று தாமதமாகிவிட்டது. பரவாயில்லை மகனே என்றான் அறிஞயன். உள்ளே நுழைந்ததும் இருவரையும் ஏற இறங்க பார்த்த பார்த்திபன், உங்கள் இருவரையும் நான் இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்திருக்கிறேன், எங்கே என்றுதான் தெரியவில்லை என்று நெற்றியே சுருக்கினான். யாரை சந்திக்க வேண்டுமென்று சகோதரர்கள் இருவரும் திட்டமிட்டிருந்தார்களோ அந்த பார்த்திபனே தங்கள் முன்னால் வந்து நிற்கும் அதிர்ச்சியை சகோதரர்கள் இருவரும் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. ஒரு கிராமத்து தோப்பில் கீழே விழுந்த இளநீருக்கும் மட்டைக்கும் நீங்கள் நீதி கேட்ட பொழுது நாங்கள் அங்கே இருந்தோம். பார்த்திபனுக்கு சட்டென்று அந்த சம்பவம் நினைவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அந்த சம்பவத்தின் போது சகோதரர்கள் தங்கள் பெயரை சொன்னதை அவன் மறக்கவில்லை. கனக்கச்சிதமான வேட பொருத்தம் சுவாமி உங்களுக்கு என்றான் பார்த்திபன் புன்சிரிப்புடன். இது வேடமில்லை மகனே, உண்மை என்றான் அறிஞயன் திடுக்கிடலை மறைத்தபடி. பொய் சொல்லாதீர்கள் சுவாமி, உங்கள் பெயர் அறிஞயன். இதோ பக்கத்தில் நிற்கும் உங்கள் சகோதரனின் பெயர் ஆதித்தன் என்றான் பார்த்திபன் கேலி சிரிப்புடன். சகோதரர்கள் இருவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஜெய்சிமன் தான் தங்களை விரைவில் அடையாளம் கண்டுகொள்வான் என்று இருவரும் நினைத்தனர். ஆனால் பார்த்திபன் தங்களை அடையாளம் கண்டுகொள்வான் என்பதை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. எப்படி எங்களை அடையாளம் கண்டுபிடித்தாய் என்றான் அறிஞயன் திகைப்புடன். உங்கள் இருவரையும் பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். நேற்று கூட என் ஆட்கள் உங்கள் இருவரின் திறமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் இருவரும் தான் திறமைசாலிகளாயிற்றே, எப்படி கண்டுபிடித்தேன் என்று கூறுங்களேன் பார்ப்போம் என்றான் பார்த்திபன். இருவரது திறமையையும் சோதித்து அறிவதற்காக வேண்டுமென்றே தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டான் பார்த்திபன். அது மிகவும் எளிது. தோப்பில் நடந்த சம்பவத்தின் போது நாங்கள் இருவரும் எங்களின் பெயரை கூறி உன்னிடம் அறிமுகம் செய்து கொண்டோம். அதனால் உன்னால் எங்களை அடையாளம் காண முடிந்திருக்கும் என்றான் ஆதித்தன். புன்னகையுடன் ஆதித்தன் சொல்வதை தலையாட்டி ஆமோதித்த பார்த்திபன், அது மட்டுமல்ல, விஜயபாகுவின் லாயத்தில் கட்டப்பட்டிருந்த அபூர்வ சுழி கொண்ட வெண்ணிற குதிரையான மோகினியையும் நான் பார்த்தேன். ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது போல் வந்திருப்பது ஆதித்தனும் அறிஞயனும் என்று கண்டுகொண்டேன். உங்கள் வருகையின் நோக்கம் என்ன? ஜெய்சிம்மனை அழிப்பது. என்னுடைய நோக்கமும் அதுவேதான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழிக்கேற்ப நாம் மூவரும் நண்பர்களாகிவிட்டோம் என்று இருவரிடமும் கையை நீட்டினான் பார்த்திபன். மூன்று கரங்களும் ஜெய்சிம்மனுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தன. அதை புரிந்தும் புரியாமலும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் விஜயபாகு. அத்தியாயம் 11. ஒரே அணியாக இணைந்து கொண்டு விட்ட மூவரையும் புரியாமல் பார்த்தான் விஜயபாகு. இன்னமும் புரியவில்லையா? இங்கே வந்திருப்பவர்கள் கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற கல்வர்களான ஆதித்தனும் அறிஞயனும் என்று சொல்லி சிரித்தான் பார்த்திபன். விஜயபாகு உன்னுடைய ஆளா? உன் திட்டப்படித்தான் எங்களை இங்கு வரவழைத்தானா என்றான் ஆதித்தன். இந்த நாட்டில் ஜெய்சிம்மனை எதிர்க்கவும் அழிக்கவும் நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு நண்பர்கள்தான். அந்த வகையில் உங்களைப் போலவே விஜயபாகுவும் என்னுடைய நண்பன்தான். சமூகத்தின் மேல்மட்ட ஆட்களுடன் உனக்கு தொடர்பு இருக்கிறதென்றால் நீ சாதாரண புரட்சிக்காரனாக இருக்க முடியாது. புரட்சிக்காரர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கும் அனைவரும் எதிரிகள்தான். முதலில் நீ யார் என்று விளக்கமாக கூறு பார்த்திபா. உன்னுடன் இணைவதா வேண்டாமா என்று நாங்கள் பிறகு முடிவு செய்கிறோம் என்றான் அறிஞயன். என்னை பற்றி மட்டும் சொன்னால் போதுமா என்றான் பார்த்திபன். இந்த நாட்டில் நடக்கும் சில விடை தெரியாத நிகழ்வுகளுக்கும் எனக்கு விடை தெரிய வேண்டும். குறிப்பாக நீலிக்கோயில் என்றான் ஆதித்தன். அப்படியானால் உங்களுக்கு என்னை பற்றி மட்டும் சொன்னால் புரியாது. இந்த ரத்னபுரியின் முழு வரலாற்றையும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே நடக்கும் பல விசித்திரங்களுக்கு உங்களுக்கு விடை தெரியும் என்ற பார்த்திபன் ரத்னபுரியின் கதையை சொல்லத் தொடங்கினான். ரத்னபுரி செல்வ செழிப்புமிக்க நாடு. அதை ஆண்டு கொண்டிருந்தவன் தீரன். அவனுடைய தம்பியின் பெயர் வீரன். இருவருமே வீரத்தில் சிறந்தவர்கள். உங்களைப் போல் அந்த சகோதரர்களும் ஒற்றுமை மிக்கவர்கள். அவர்களின் ஒரே தங்கை நீலவேணி. அண்ணனும் தம்பியும்
தங்கை மீது உயிரே வைத்திருந்தனர். அவளுக்காக என்ன செய்யவும் தயாராக இருந்தனர். இந்த மூவரின் மாமன் மகன்தான் ஜெயசிம்மன். ஜெயசிம்மனுக்கு நீண்ட நாட்களாக ரத்தனபுரியின் சிம்மாசனத்தின் மீது ஒரு கண், அதை அடைய தடையாக இருக்கும் இரண்டு சகோதரர்களின் மீதும் கடும் பகை. ஆனால் அதை ஒருபொழுதும் வெளிக்காட்டி கொண்டதில்லை. குறிப்பாக தீரனின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு அதை இம்மி பிசகாமல் நிறைவேற்றும் வீரன் மீது அவனுக்கு அதிகமாகவே பயம். தங்களின் அரசதிகாரத்தை எதிர்க்கும் எவரையும் வீரனும் தீரனும் உயிரோடு விட்டதில்லை. மனதில் அரச கட்டிலை அடைய ஆசைப்பட்ட ஜெயசிம்மன் அதை வெளிக்காட்டினால் தன் தலை தப்பாது என்பதால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்தது நீலவேணியை. நீலவேணியை காதல் வசப்படுத்திவிட்டால் அண்ணனும் தம்பியும் தன்னிடம் சரணடைந்து விடுவார்கள் என்பது அவனுடைய எண்ணம். ஒருபுறம் தனக்கான படை உதவிகளை ஏற்பாடு செய்து கொண்டே மற்றொரு புறம் நீலவேணியை தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்திவிட்டான். ஒரு நாள் பெண்கள் மட்டுமே வாழக்கூடிய கன்னி மாடத்திற்கு அருகே இருந்த நந்தவனத்தில் ஜெயசிம்மனுக்காக காத்திருந்தாள் நீலவேணி. கன்னி மாடத்திலிருந்த பெண்கள் அனைவருக்குமே ஜெயசிம்மனுக்கும் நீலவேணிக்குமான காதல் விவகாரம் தெரிந்தே இருந்தது. நீலவேணியின் காதல் விவகாரத்தை அறிந்திருந்தும் மேலெடுத்து விவகாரம் நமக்கெதற்கு என்று கன்னி மாடத்தின் பெண் நிர்வாகி எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்ததுடன் நீலவேணி நேரம் கெட்ட நேரத்தில் ஜெயசிம்மனை சந்திக்க கிளம்பி செல்வதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்தாள். ஜெயசிம்மன் நீலவேணிக்கு முறைமாவன் என்பதுடன் மணந்து கொள்ளும் உரிமையும் பெற்றவன் என்பதால் அவள் எதையும் கண்டுகொள்ளாமல் வாளாவிருந்து விட்டாள். தோழிகள் யாரும் இல்லாமல் தனியாக காத்து கொண்டிருந்த நீலவேணியை காண தன் புறவியில் வந்து சேர்ந்தான் ஜெயசிம்மன். தன் குதிரையை நந்தவனத்தின் மரம் ஒன்றில் கட்டிவிட்டு வந்த ஜெயசிம்மன் நீலவேணியை கண்டு, நீலவேணி தாமதமாக வந்ததால் என் மீது கோபமா என்றபடி அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பினான். ஜெயசிம்மனின் பக்கம் திரும்பிய நீலவேணியின் கண்கள் நீரால் நிரம்பியிருந்தன. தாமதமாக வந்ததற்கு யாராவது அழுவார்களா என்றான் ஜெயசிம்மன் முகம் சுருங்கியபடி. தாமதமாக வந்ததற்கு நான் அழவில்லை. நாம் இருவரும் எல்லை மீறி நடந்து கொண்டு விட்டோம். நான் இப்பொழுது கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்றாள் நீலவேணி. அந்த செய்தியை கேட்டு மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவளது கண்களை துரத்த ஜெயசிம்மன், இதற்காகவா அழுகிறாய்? இந்த ஜெயசிம்மன் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டான். என்னை நம்பு. நான் விரைவில் உன் அண்ணன்களிடம் பேசி நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான். என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நான் உங்களை தான் மலைப்போல் நம்பியிருக்கிறேன். என் அண்ணன்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவ்வளவுதான். மானம் பெரிதென்று கருதும் என் அண்ணன்களை நினைத்தால் எனக்கு அச்சமாக இருக்கிறது. யாரின் நினைத்தும் நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், கலங்காதே என்ற ஜெயசிம்மன் நீலவேணிக்கு தைரியம் கூறி தேற்றினான். வழக்கம்போல் காதல் மொழிகளை அள்ளி வீசி அவளை அன்பால் திணறடித்தான். அதன் பிறகு அவளிடமிருந்து பிரியா விடை பெற்று கிளம்பினான். தன்னிடமிருந்து விடை பெற்று கிளம்பும் அவனை கண்ணீர் ததும்பும் விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள் நீலவேணி. தன்னுடைய மாளிகைக்கு வந்து சேர்ந்த ஜெயசிம்மன் சிங்கப்பூரத்தின் இளவரசியான நித்ரா தேவிக்கு ஓலை எழுத ஆரம்பித்தான். ஜெயசிம்மன் உண்மையாகவே விரும்பிக் கொண்டிருந்தது நித்ரா தேவியைத்தான். அரசனாக வேண்டுமென்று முடிவு செய்ததுமே தனக்கான படை பரிவாரங்களை தயார் செய்ய துவங்கிவிட்டான் ஜெயசிம்மன். ரத்தினபுரியில் அவனுக்கு உதவி செய்பவர்கள் மிக குறைவு. அப்படி உதவி செய்ய நினைத்தவர்களும் ரத்தினபுரியின் அரசனான தீரனுக்கு தெரியாமல் மறைமுகமாகவே உதவி செய்ய விரும்பினார்கள். தன்னுடைய திட்டத்திற்கு அது போதாது என்றாலும் இப்பொழுதுக்கு வேறு வழியில்லை என்ற நிலையில் அதை ஏற்றுக்கொண்டான் ஜெயசிம்மன். தனக்கு படை கொடுத்து உதவ வேறு யார் முன் வருவார்கள் என்று தேடிய ஜெயசிம்மனின் கண்ணில் பட்டது சிங்கப்புரம். அதை ஆண்டு கொண்டிருந்த மலையமானுக்கு மிகப்பெரிய குறை ஒன்று இருந்தது. அது என்னவென்றால் தன்னுடைய ஒரே மகளும் நாட்டின் இளவரசியுமான நித்ராதேவிக்கு இன்னமும் திருமணம் நடக்கவில்லையே என்ற கவலைதான். நித்ராதேவிக்கு உரிய வயதில் திருமணம் நடக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம் இருந்தது. அது சிறு வயதிலிருந்து அவளுக்கு அவ்வப்போது வந்து போகும் காக்காய் வலிப்புதான். அதை வெகு ரகசியமாக வைத்திருந்தான் மலையமான். அந்த ரகசியம் எப்படியோ வெளியே தெரிந்துவிட்டதால் யாரும் அவளை பெண் கேட்டு வருவதில்லை. திருமண வயதை கடந்து நிற்கும் தன் மகளுக்கு திருமணம் செய்ய முடியாத நிலைமையை எண்ணி மலையமான் மனதிற்குள் குமரிக்கொண்டிருந்தான். அரசர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் புறக்கணிக்கும் தன்னுடைய மகளை அந்தஸ்து குறைந்த யாருக்காவது திருமணம் செய்து கொடுத்து அவனது அந்தஸ்தை மன்னனாக மாற்றவும் முடிவு செய்திருந்தான். இந்த விஷயத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட ஜெயசிம்மன் மலையமானை தனிமையில் சந்தித்தான். அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயசிம்மனை மலையமான் ஏற்கனவே அறிவான். ஆனால் தன்னை தேடி வந்த ஜெயசிம்மனை உரிய மரியாதையோடு அவன் உபசரித்தான். மன்னர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ள மறுக்கும் நித்ராதேவியை தான் திருமணம் செய்து கொள்வதாக ஜெயசிம்மன் சொன்னதை நம்ப முடியாமல் மலைத்து போய் நின்றான் மலையமான். மலையமான் தன்னுடைய காலம் முடியும் வரை சிங்கப்புரத்தின் அரசனாக இருந்து கொள்ளலாம்,
அதில் ஜெயசிம்மன் தலையிட மாட்டான். அதே நேரம் ரத்னபுரிக்கு அரசனாக நினைக்கும் ஜெயசிம்மனுக்கு தன் படைகளை கொடுத்து மலையமான் உதவி செய்ய வேண்டும். தீரனை வீழ்த்தி ஜெயசிம்மன் மன்னன் ஆன பிறகு அவன் நித்ராதேவியை திருமணம் செய்து கொள்வான். பிறகு இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்கும் மலைநாட்டின் ரணதீரனின் மீது படையெடுத்து அவனையும் வீழ்த்தி தன் நாட்டுடன் இணைத்துக் கொள்வதுதான் ஜெயசிம்மனின் திட்டம். ஜெயசிம்மனின் திட்டத்தை கேட்ட மலையமான் தன் வருங்கால மருமகனின் திட்டத்தை கேட்டு திகைத்து போனான். அவனுக்கு ஏற்கனவே ரத்னபுரியை ஆளும் தீரன் மீது முன்பகை உண்டு. இப்பொழுது இருவருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சினை, தீரனின் உயிர் நண்பனான ரணதீரனின் நாட்டை கடந்துதான் ரத்னபுரிக்கு போர் வீரர்களை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு ரணதீரன் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டான். அதுவும் தன் நண்பனின் மீதான படையெடுப்பு என்றால் அவன் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டான். அவனது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படி தன் வீரர்களை ஜெயசிம்மனுக்கு துணையாக அனுப்புவது என்று இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். அதற்கான வழியை கலந்தாலோசிப்பதற்காக அடிக்கடி அரண்மனைக்கு வந்தான் ஜெயசிம்மன். தன்னுடைய குறைகள் தெரிந்தும் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த ஜெயசிம்மன் மீது அவனை பாராமலேயே காதல் வந்துவிட்டது நித்ராதேவிக்கு. அவளை தன் காதல் வலையில் வீழ்த்துவது ஜெயசிம்மனுக்கு அவ்வளோ பெரிய காரியமாக இருக்கவில்லை. தன்னுடைய மகளுக்கு ஜெயசிம்மனை பிடித்திருப்பதை அறிந்த மலையமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். எப்படியோ தன் மகளை திருமணம் செய்ய மணமகன் ஒருவன் கிடைத்துவிட்டான் என்று மன திருப்தி அடைந்த மலையமான் ஜெயசிம்மனும் நித்ராதேவியும் தனிமையில் சந்தித்து தங்கள் காதலை வளர்த்துக்கொள்வதை கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய சாம்ராஜ்ய கனவுகளுக்காக இரண்டு பெண்களிடம் ஒரே நேரத்தில் காதல் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தான் ஜெயசிம்மன். ஒரு புறம் நித்ராதேவியுடன் காதல் விளையாட்டுகளை விளையாடி அவளை மகிழ்வித்தாலும் ஜெய்சிம்மன் தன் நாடு பிடிக்கும் ஆசையிலும் கவனமாக இருந்தான். சிங்கப்புரத்தின் வீரர்களை ரணதீரனின் கண்களை ஏமாற்றி ரத்னாபுரிக்கு அழைத்து செல்லும் வழியையும் ஜெய்சிம்மன் கண்டுபிடித்துவிட்டான். வருடா வருடம் ரத்னாபுரியில் நடக்கும் சுந்தரேஸ்வரர் திருவிழாவை பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் ஜெய்சிம்மன். அதே நேரம் கன்னிமாடத்திலிருந்த நீலவேணி மயங்கி விழுந்தாள். அவள் மயங்கி விழுந்த தகவல் அவளது அண்ணன்களான தீரன் வீரனின் காதுகளை எட்டியது. தங்கைக்கு என்னவானதோ என்று பதறிய இருவரும் கன்னிமாடத்திற்கு விரைந்தனர். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.